வணக்கம் நண்பர்களே, நீங்க பாக்குறது தமிழ்ஹரித் கிரியேஷன் சேனல். நான் உங்க ஹரிபிரசாத். ஸோ டிசியில் ஃபார் அவர் ரிவீல் அப்படிங்கிற இன்னொரு புது காமிக்கை நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காமிக் பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி வார் அப்படிங்கிற அந்த காமிக்கோட கண்டினியூவேஷன் தான். அந்த காமிக்கை ட்ரினிட்டி வார் காமிக்கை நம்ம சேனலில் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. மொத்தமாக 6 இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 6 இஷ்யூக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது. ஸோ அதை முடிஞ்சால் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார் அவர் ரிவீல் காமிக்கு வீடியோவை பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக புரியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ ஸ்டார்டிங்கில் நம்ம லெக்ஸ் லூத்தரை காமிக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தர் அவரோட ஹெலிகாப்டரில் மேலே மெட்ரோபோலிஸ்க்கு மேலே பறந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஹெலிகாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா தாமஸ் கார்ட் அப்படின்னு இன்னொரு பிஸ்னஸ்மேன். ஸோ அவர் வந்து இந்த கார்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஓனர். ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா லெக்ஸ் வந்து அவரோட கம்பெனி வாங்குறதுக்காக ஒரு டீல் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன தாமஸ், உன்னோட கம்பெனி எனக்கு கொடுத்துறியா, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் தாமஸ் கார்டு பார்த்தீங்கன்னா, வெல் எனக்கு உன்னோட ஆஃபர் பிடிச்சிருக்கு, உன்னோட அப்ரோச்சும் ரொம்ப நல்லா தான் இருக்குது, பட் இந்த கம்பெனியை நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து இந்த கம்பெனி பார்த்துக்கிட்டாரு, எனக்கு அப்புறம் என் பையன் பார்த்துக்க போகிறோம், அதனால் இதை விற்கிற ஐடியாவில் நான் விற்கலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தர் ஒன் செகண்ட் ஹெலிகாப்டர் விட்டு வெளியில் கீழே பார்த்துட்டு திருப்பி இந்த பக்கம் தாமஸை பார்த்து, இந்த மாதிரி ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கப்போ நிறைய பேர் கீழே விழுக சான்ஸ் இருக்குது தெரியுமா தாமஸ், ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஹெலிகாப்டர் ஓடிட்டு இருந்த பைலட்டும் திருப்பி லெக்ஸ் லூத்தரை பார்த்து, ஆமாம் சார், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாமஸ் கார்ட் லெக்ஸ் லூத்தரை பார்த்து, என்ன லெக்ஸ், என்ன மிரட்டி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, வெல் நான் உன்னை மட்டும் மிரட்டல தாமஸ், நான் உன்னோட ஃபேமிலியே சேர்த்தி தான் மிரட்டுறேன். உன்னை நான் இப்போ கொண்டுட்டேன்னா உன் ஃபேமிலிக்கு என்ன ஆகும் நீ நினைக்கிற? ஸோ உன்னோட பையனை ட்ரக்குக்கு அடிமையாக்கிடுவேன், உன்னோட ஒய்ஃப் நீ செத்து போனதுக்கப்புறம் வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா. ஸோ அதுக்கப்புறம் உன் பையன் யாருமே இல்லாத ஒரு அனாதையாக இருப்பான். ஸோ உன்னோட கம்பெனி மொத்தமாக லாஸ் ஆகிடும், உன்னோட கம்பெனியில் வேலை செய்கிற ஆளுங்க எல்லாருமே இதாகிடுவாங்க, அவங்களுக்கும் சம்பளம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி லெக்ஸ் லூத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரோட ஹெலிகாப்டர், லெக்ஸ் லூத்தர் போயிட்டு இருக்க ஹெலிகாப்டர் இது கண்ட்ரோலை இழந்துருது. ஸோ கண்ட்ரோல் இழந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியாமல் பைலட் இது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு, பட் முடியல. அதுக்குள்ள என்ன ஆயிருந்தா அந்த ஹெலிகாப்டர் போய் கீழே போய் கிராஷ் ஆயிடுது. ஸோ கிராஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரில் த வேர்ல்ட் இஸ் அவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தெரியுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த மெட்ரோபோலிஸ் சிட்டியே மொத்தமாக டார்க் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிட் அதை காமிக்கிறாங்க. அந்த கிரிட் யாருங்கிறது உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிரிட் தான் ஈவில் வெர்ஷன் ஆஃப் சைபார்க். ஸோ எர்த் 3ல சைபார்க் வெர்ஷனாக அந்த கிரிட் அப்படிங்கிறவர் தான் இருப்பார். பட் இவர் வந்து ஃபுல்லாக சைபார்க் தான், ஐ மீன் ஃபுல்லாக மெஷினரி பார்ட் ரோபோட்டாக தான் இருப்பார். இவருக்குள்ள மனுஷத்தன்மை கொஞ்சம் கூட கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆர்கம் அசைலமை காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்கம் அசைலமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் விங் வந்து ஒரு வில்லனை பிடிச்சிட்டு போகிறாரு. ஸோ அந்த ஆர்கம் அசைலமில் அடைச்சி வைக்கிறதுக்காக அப்படி ஆர்கம் அசைலம் கிட்ட உள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆர்கம் அசைலத்தோட அந்த ஃப்ரண்ட் கேட்டு முன்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒண்டர் உமன் மாதிரியே இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் யாராக இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம நைட் விங் பார்த்துட்டுக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பேட்மேன் உருவத்தில் ஒரு ஆள். ஸோ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா நைட் விங்கை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் அவர் அடித்ததுக்கப்புறம் நம்ம நைட் விங்கை அடிச்சு போட்டுடுறாரு. ஸோ நைட் விங் கீழே விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசா ஆஃப் ட்ரூத் வந்து நம்ம நைட் விங்கோட கழுத்தை இருக்குது. ஸோ இருக்கினதுக்கப்புறம் அந்த பொண்ணு, ஸோ சூப்பர் ஒண்டர் உமன் மாதிரி இருந்த ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நைட் விங்கை தூக்கி பார்க்குறாங்க. ஸோ தூக்கி பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பேட்மேன் மாதிரி இருந்த அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இவன் பேர் நைட் விங் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, இவன் தான் நைட் விங்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நைட் விங்கை ஹாஸ்டேஜாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் மறுபடியும் லெக்ஸ் லூத்தரை காமிக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தரோட அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகி கிடக்குது. ஸோ அந்த ஹெலிகாப்டரோட எட்ஜில் அந்த தாமஸ் பிடிச்சிட்டு நின்றுட்டு தொங்கிட்டு இருக்காரு. ஸோ தொங்கிட்டு இருக்க தாமஸ் இந்த பக்கம் லெக்ஸை பார்த்து, எனக்கு ஹெல்ப் பண்ண, என்னால் இதே மாதிரி தொங்க முடியல அப்படின்னு சொல்லி கதறாரு. இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் பார்த்தா ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அப்படி நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு மேலே வானத்தில் சூப்பர்மேன் பறந்து வராரு. பயங்கர சத்தத்தோட பயங்கர ஃபாஸ்ட்டாக பறந்து வராரு. ஸோ கிட்டத்தட்ட அவர் பறந்து வர வேகத்தில் நம்ம லெக்ஸ் லூத்தரையும் கொன்றுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக பறந்து வராரு. ஸோ பறந்து வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு லேப் இருக்குது. ஸோ அந்த லேபுக்குள்ளே இருக்க கதவை போட்டு பயங்கரமாக உடைக்கிறாரு. ஸோ உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து ஒரு கிரிப்டோனைட் எடுக்கிறாரு. எஸ், எனக்கு இந்த கிரிப்டோனைட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கிரிப்டோனைட்டை கையில் எடுக்க இதை பார்த்தா லெக்ஸ் லூத்தருக்கு ஷெமசாக் ஆகிடுச்சு. ஏன்னா சூப்பர்மேனால் தான் கிரிப்டோனைட்டே தூக்க முடியாதுல, இவன் எப்படி இங்கே கிரிப்டோனைட்டை தூக்குறான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் தாமஸ் காட் அந்த ஹெலிகாப்டர்லேருந்து தொங்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் வந்து ஆர்கம் அசைலத்தை தான் காமிக்கிறாங்க. ஆர்கம் அசைலமில் நிறையா வில்லன்ஸ், அந்த ரோக் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு சூப்பர் வில்லன் டீம். அந்த சூப்பர் வில்லன் டீமில் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் கோல்டு இந்த மாதிரி ஒரு சில சூப்பர் ஹீரோஸ் சூப்பர் வில்லன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த சூப்பர் வில்லன்ஸ் ஆர்கம் அசைலமிலிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி ஆர்கம் அசைலமை வந்து நம்ம ஃப்ளாஷ்
ஸோ ஃப்ளாஷ் மாதிரி உருவம் இல்லை ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கிற அந்த காவலாளிகள் அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் அடிச்சு போட்டதுனால இந்த சூப்பர் வில்லன்ஸ்லாம் அங்கேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் அந்த ஃப்ளாஷ் என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா, ஸோ வேகமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரை சுற்றி வேகமாக ஓடி அவர் ஓடுற ஃபாஸ்ட்லேயே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட உடம்பை அவர் சாப்பிட்டுறாரு. எஸ் அப்படி சாப்பிட்டுறாரு. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் ரோக் டீம் இருந்துட்டு இது கண்டிப்பாக ஃப்ளாஷ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதை பார்த்த உடனே பயத்திலேயே தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம பிளாக் மேண்டா, ஸோ அவரை காமிக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிலில் இருக்கார். ஸோ அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பிளாக் மேண்டா கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க பிளாக் மேண்டா என்ன சொல்கிறாருன்னா எனக்கு அக்வா மேனோட உயிர் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஜெயில் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆகுது, வெடிச்சு சிதறுது. வெடிச்சு சிதறதுக்கப்புறம் அந்த ஜெயிலை உடச்சிக்கிட்டு டெத் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் வில்லன், ஆக்சுவலாக இவர் சூப்பர் வில்லன் தான். ஸோ அவர் வர்றாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மேண்டாவை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் சூப்பர் மேனை காமிக்கிறாங்க. சூப்பர் மேன் அந்த கிரிப்டோ நைட் எடுத்தார் இல்லையா, ஸோ எடுத்த கிரிப்டோ நைட்டை அவர் கையால் நசுக்கி அதை தூள் தூளாக மாற்றுறாரு. ஸோ தூள் தூளாக மாற்றினதுக்கப்புறம் அந்த சுவாசம் அந்த கிரிப்டோ நைட்டோட அந்த தூள் அப்படியே மூக்கும் வழியாக அப்படியே சுவாசித்து அவர் உள்ற வாங்கிக்கிறார். ஓகேங்களா, ஸோ உள்ற வாங்கிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்புறப்ப தான் தெரியுது அவரோட ஷர்ட்டில் எஸ் சிம்பிள் இல்லை, அதுக்கு பதிலாக யூங்கிற சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இவர் சூப்பர்மேன் கிடையாது, இவர் தான் அல்ட்ராமேன். ஸோ இதுக்கப்புறம் அல்ட்ராமேன்லாம் யாருங்கிறது அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அல்ட்ராமேன். ஸோ இந்த அல்ட்ராமேனை பார்த்த உடனே அந்த யூங்கர் சிம்பிளை பார்த்த உடனே லெக்ஸ் லூத்தருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். ஸோ அந்த இடத்துல லெக்ஸ் லூத்தர் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சீன் இந்த பக்கம் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம டூ ஃபேஸ் அதே மாதிரி என்சாண்ட்ரஸ் இந்த மாதிரி நிறைய வில்லன் சூப்பர் வில்லன்ஸ் குரூப் இருக்காங்க. ஸோ அந்த வில்லன்ஸ் குரூப்புக்கெல்லாம் சீக்ரெட் சொசைட்டிலேருந்து ஒரு சின்ன இன்விடேஷன், ஸோ சீக்ரெட் சொசைட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த இன்விடேஷன் பிரகாரம் நம்ம சூப்பர் சொசைட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அந்த சீன் கட் பண்ணி நம்ம ஜஸ்டிஸ் லீகோட அந்த டவரை காமிக்கிறாங்க. பட் அந்த டவர் பார்த்தீங்கன்னா செதஞ்சு கிடக்குது. ஸோ அந்த செதஞ்சு கிடக்கிற டவர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு சூப்பர் ஹீரோஸ் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சூப்பர் ஹீரோஸ் கிடையாது, சூப்பர் வில்லன்ஸ் தான். வெல் சூப்பர் ஹீரோஸோட ஈவில் வெர்ஷன். ஸோ அதனால் நம்ம சூப்பர் வில்லன் சொல்கிறோம். ஸோ அந்த ஆறு சூப்பர் ஹீரோஸ் யார், அந்த சூப்பர் வில்லன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ரைம் சிண்டிகேட். ஸோ இந்த க்ரைம் சிண்டிகேட்னா யார் அப்படிங்கிறது செப்பரேட்டான ஒரு ஆர்ஜின் வீடியோ நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். மறக்காமல் டைம் கிடைக்கிறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த எல்லா சூப்பர் ஹீரோஸில் அல்ட்ராமேன் அவர் வந்து சூப்பர்மேனோட ஈவில் வெர்ஷன். அவருக்கு பக்கத்தில் பேட்மேன் மாதிரி ஒரு உருவாக இருந்துச்சுன்னு முன்ன ஜானி க்யூக் பார்ப்பார் இல்லையா, ஸோ அது வந்து அவுல்மேன், அவர் வந்து பேட்மேனோட ஈவில் வெர்ஷன். அதே லேஸ் ஆஃப் ட்ரூத் வச்சுருந்தவங்க சூப்பர் உமன், அவங்க வந்து வண்டர் உமனோட ஈவில் வெர்ஷன். அதே மாதிரி டெத் ஸ்ட்ராம் அப்படிங்கிறவர் ஜானி க்யூக் அப்படிங்கிறவர் தான் ஃப்ளாஷ், அவர் வந்து ஈவில் ஃப்ளாஷ். ஸோ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இது வந்து இந்த மொத்த கதையுமே க்ரைம் எர்த்து ஜீரோவில் நடக்குது. ஸோ எர்த்து ஜீரோவில் இருக்க எல்லா சூப்பர் வில்லன்ஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க க்ரைம் சிண்டிகேட். இப்போ க்ரைம் சிண்டிகேட் முன்னாடி தான் எல்லா வில்லன்ஸும் நிற்கிறாங்க. ஸோ எல்லா வில்லன்ஸும் நிற்கிறப்ப நம்ம பிளாக் மேண்டா நிற்கிறாரு. ஸோ அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அக்வாமேனோட ட்ரைடண்ட்டை தூக்கி போடுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் சூப்பர்மேனோட கேப் அதே மாதிரி ஒண்டர் உமனோட லாஸ் ஆஃப் ட்ரூத்தையும் அந்த சூப்பர் வில்லன்ஸ் மேலே தூக்கி போகிறாங்க. தூக்கி போட்டுட்டு நாங்கள் தான் க்ரைம் சிண்டிகேட், இந்த உலகம் எங்களுக்கு தான் சொந்தம். ஸோ அவங்களே யாருன்னு சொல்லி அந்த சூப்பர் வில்லன்ஸ்க்குலாம் சொல்கிறாங்க, நாங்கள் எர்த்து த்ரீலேருந்து வந்தோம், எர்த்து த்ரீயே எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது, பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எங்களுக்கு அடங்கலை அப்படிங்கிறதுனால அவங்கள மொத்தமாக அழிச்சிட்டு அந்த எர்த்து த்ரீயை நாங்களே அழிச்சிட்டோம், அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு வேர்ல்டை வந்து இது பண்ணலாம் கான்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் எர்த்துக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் ஜஸ்டிஸ் லீக்கை மொத்தமாக அழிச்சிட்டோம், இப்போ ஜஸ்டிஸ் லீக் யாருமே உயிரோடு கிடையாது, நீங்கள் சூப்பர் வில்லன்ஸில் எங்கள் கூட சேர்ந்து எங்களுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்களே எங்கள் கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அல்ட்ராமேன் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எர்த்து த்ரீ வந்து இவங்களே அழிக்கல, ஆக்சுவலாக ஆன்டி மானிட்டர் தான் அழிச்சிருப்பாரு, பட் இந்த இடத்துல சூப்பர் வில்லன்ஸ் முன்னாடி தாங்க க்ரைம் சிண்டிகேட் ரொம்ப கெத்தானவங்கன்னு காமிச்சிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அல்ட்ராமேன் போய் சொல்கிறாரு அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த வில்லன் குரூப்பில் ஒருத்தன் சும்மா இல்லாமல் வெல் கிடையாது நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டோம், அல்ட்ராமேனை பார்த்து நீ பார்க்க சூப்பர்மேன் மாதிரியே இருக்க, நீ சொல்கிறத எப்படி நம்புறது, ஜஸ்டிஸ் லீக் செத்துட்டாங்கிற நீ சூப்பர்மேன் மாதிரி இருக்க, எங்களுக்கு இது சரியாக படலை, இது ஒரு ட்ராப் மாதிரி தெரியுதுன்னு அந்த சூப்பர் வில்லன் பேசிக்கிட்டு இருக்கவே சூப்பர்மேன் அந்த வில்லனை பிடிச்சி அவரோட அந்த ரெட் பீமாலே உடம்ப ரெண்டாக கிழிச்சு பொறந்து போட்டுறாரு. வெல் எங்களுக்கு ஒத்துக்கிட்டு எங்களுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யலாம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது கிராஸ் கோயில்வி கேட்டுட்டு பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவனுக்கு நடந்த கதி தான் எல்லாத்துக்கும் நடக்கும், நான் இன்னொரு டைம் இதுக்கு மாதிரி மறுபடியும் வார்னிங் கொடுக்க மாட்டேன்னு அல்ட்ராமேன் சொல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் வில்லன்ஸும் ஒரு செகண்ட் ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற சூப்பர் வில்லன்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம சூப்பர் உமன் நைட் விங்கை ஹாஸ்டேஜாக பிடிச்சிட்டு வந்தாங்களே. ஸோ அவங்கள அவரை நைட் விங்கை காமிச்சு அவரோட மாஸ்கை கழட்டி, இந்த மாதிரி ரிச்சர்ட் கிரேசன் தான் நைட் விங், நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த நைட் விங்குக்கு தெரிஞ்சவங்க, தெரிஞ்ச சூப்பர் ஹீரோஸ் அவங்களெல்லாம் நீங்கள் போயிட்டு வேட்டையாடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சூப்பர் வில்லன் டீம் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அல்ட்ராமேன் பார்த்தீங்கன்னா திடீர்னு சூரிய வெளிச்சம் அங்கே வருது. ஸோ அந்த சூரிய வெளிச்சம் நம்ம அல்ட்ராமேன் மேலே படுது. ஸோ அல்ட்ராமேன் மேலே பட்ட உடனே பார்த்தீங்கன்னா சே இதை கவனிக்க மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராமேன் அங்கிருந்து பறந்து போய் பக்கத்தில் ஒரு நிலவை வச்சு அந்த சூரியனை மறைச்சிடறாரு. ஒரு எக்லிப்ஸை அவரே உருவாக்கிடுறாரு. ஸோ அதை வச்சு மறைச்சதுக்கப்புறம் சூரிய வெளிச்சமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல லெக்ஸ் லூத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தடுக்கிற வேலையில அந்த சூப்பர்மேன் தானே பண்ணணும், ஸோ அவன் எங்கே போய் தொலைஞ்சா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம லெக்ஸ் லூத்தர் சொல்ல, அதோட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. செகண்ட் இஷ்யூவில் என்ன நடக்க போகுதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ எடுத்தவுடனே பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் தான் காமிக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தர் அவரோட ஆஃபீஸ், அவரோட லேப் இருக்கும், அந்த லேபுக்குள்ளே போயிட்டு இருக்காரு. ஸோ லேபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. ஸோ அங்கே மட்டும் கிடையாது, மெட்ரோபோலிஸ் காத்தம் அந்த வேர்ல்டு ஃபுல்லாக பிரைமர்த்து ஃபுல்லாக இப்போதைக்கு கரண்ட்டே பவரே கிடையாது. ஸோ பவர் இல்லாதனால அவர் டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி உள்ள லேபுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ நடந்து போயிட்டு இருக்கப்போ பட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாளி, ஸோ ஒரு செக்யூரிட்டி மட்டும் அங்கேயே நிற்கிறான். ஸோ அந்த செக்யூரிட்டியும் கூட்டிகிட்டு உள்ள லேபுக்குள்ளே போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் டீன் டைட்டன்ஸை காமிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்டிஸ் லீகே மொத்தமாக செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கப்ப அந்த டீம் லீடரான ராபின் பார்த்தீங்கன்னா சரி எல்லோரும் ரெடி ஆகுங்க, நம்ம உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் சூப்பர் பாய் பார்த்தீங்கன்னா கிளம்பணுமா, நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் ராபின் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி நைட் விங்கை வந்து நாங்கள் ஜஸ்டிஸ் லீக் டவரில் கிரைம் சிண்டிகேட் பிடிச்சி வச்சிருக்காங்க, அவரை போய் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா மற்ற மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. அப்புறம் நம்ம ராபின் கிட்ட இல்லை ராபின், இப்போ ஜஸ்டிஸ் லீக்கே பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க, ஸோ நாம் போய் அவங்ககிட்ட எப்படி சண்டை போட்டு என்ன பண்ண முடியும், நாமளும் பேசாமல் இங்கேயே இருந்தலாமேனு சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராபின் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சக்தியை யூஸ் பண்ணி நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நம்ம சூப்பர் பாயை பார்த்து நீ எப்போ சூப்பர் மேனாக மாறலான் இருக்க, இல்லை வாழ்க்கை பூரா நீ சூப்பர் பாய் மாதிரியே கொஞ்சம் கோலையாகவே இருக்க போறே அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் மொத்த அந்த காத்தம் சிட்டி மெட்ரோ போலீஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ், ஸோ கிரைம் சிண்டிகேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா எல்லா வில்லன்ஸையும். ஸோ எல்லா வில்லன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியே மொத்தமாக டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி டேமேஜ் பண்ணிட்டு இருக்கப்ப மேலே நம்ம கேப்டன் கோல்டு மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்தா சூரியனை நிலவை வச்சு மறைச்சிருக்காங்க, அது அல்ட்ராமேன் தான் போன இஷ்யூவில் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஸோ இவங்க சூரியன் எல்லாத்தையுமே கூட மறைக்கிறாங்க, அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் டவரில் கிரைம் சிண்டிகேட்டை காமிக்கிறாங்க. கிரைம் சிண்டிகேட்டில் நம்ம அவுல்மேன் பார்த்தீங்கன்னா காத்தம் சிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் செக்யூரிட்டி எல்லாம் வேலை செய்யும்னு நம்ம கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜானி குவிக், இந்த ஜானி குவிக் தான் ஈவில் ஃப்ளாஷ். ஈவில் ஃப்ளாஷ் பார்த்தீங்கன்னா வெல் எதுக்காக நாம் இன்னும் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளே ஒளிஞ்சிருக்கோம், நாம தான் இந்த உலகத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்ல, எல்லா வில்லன்ஸும் நாம் சொல்கிற பேச்சு தான் கேட்குறாங்க. அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, நாம் ஃப்ரீயாக இருக்கலாம்ப்பா, நாம் இனிமேல் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டிதான், நம்ம இஷ்டத்துக்கு இந்த நாட்டு ஃபுல்லாக இந்த உலகத்துக்குள்ளே நாம் பாட்டுக்கு சுற்ற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இருக்கனா இருங்க நானும் அட்டாமிக்காக வெளியில் போய் சுற்றிட்டு வரேன்னு ஃப்ளாஷ், ஈவில் ஃப்ளாஷும் அட்டாமிக்கா அப்படிங்கிற இன்னொரு கேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. ஸோ இதை பார்த்து அல்ட்ராமேனும் சூப்பர்மேனும் அதை பார்த்ததுக்கப்புறம் சூப்பர்மேன் அல்ட்ராமேன் கிட்ட நாம் அவங்க பின்னாடியே போகலாமா, ஸோ அவங்க எங்கேயாவது போய் ஆபத்தில் மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்ல, வெல் அவங்கள விட நமக்கு நிறையா முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது, ஸோ அவங்க போகட்டும் விடு அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்ட்ராமேன் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பவர் ரிங்கை காமிக்கிறாங்க. பவர் ரிங் கையில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க ரிங் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுது. ஸோ அவர் கையெல்லாம் எரியிற மாதிரி ஆகுது. ஸோ அவர் கழுத்து வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம டெத் ஸ்டாம்ப்ட்ட காமிச்சு என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா, வேணா நான் இந்த ரிங்கை கொஞ்சம் நேரம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிட்டான்னு கேட்குறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டெத் ஸ்டாம்ப் இருந்துட்டு இல்லை இல்லை உனக்கு எதுவும் ஆகலை, இன்னும் ஒரு வாரம் இரு, இந்த ஒரு வாரத்தை ரிங் அப்படியே கண்டினியூஸாக போட்டு ஒரு வாரத்தில் உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி டெத் ஸ்டாம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேன் நம்ம கிரிட்டை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ கிரிட்டை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, ஹாண்டக் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, நீங்கள் அங்கே போகணும்னு சொல்லி கிரிட் சொல்கிறாரு. சரி ஓகே நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அல்ட்ராமேன் பக்கத்தில் ஒரு ரூமுக்கு போகிறாரு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் அவுட்சைடர் வந்து இன்னொருத்தரை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ என்ன அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு அல்ட்ராமேன் கேட்க, இல்லை இவர் ரொம்ப நேரமாக ஒரு போதையில் இருக்கிற மாதிரி மயக்கத்திலே தான் இருக்கான், இன்னும் அவன் தெளியல, எதையுமே சொல்லலை, எதுவுமே பேச மாட்டேங்கிறான்னு சொல்கிறாரு. ஸோ கரெக்டாக அங்கே அவுல்மேன் வர்றாரு. அவுல்மேன் வந்துட்டு இவனை நம்ம உயிரோடு வச்சிருக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன் அல்ட்ராமேன், உடனே இவனை நம்ம இப்போவே கொண்டலாம், சான்ஸ் கிடைக்கிறப்போ அவனை கொண்டலான்னு சொல்கிறாரு. அதுக்கு அல்ட்ராமேன் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை அழிச்சதில்லை, அது திருப்பி இங்கே வந்துச்சுன்னா அப்போ இவன் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு
அப்படின்னு அல்ட்ராமேன் சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவுல்மேன் இருந்துட்டு, இல்லை அவன் வரத்துக்கு சான்ஸ் இல்லை, நம்ம உலகத்தை அழிச்சது இந்த உலகத்தை தேடி நம்மளை தேடி வராது, ஆனால் நம்ம இவனை இப்போவே கொண்டலான்னு சொன்னதுக்கப்புறம், இவனை கொல்லக்கூடாதுன்னா கொல்லக்கூடாது அவ்வளோதான், இதுக்கு மேலே யாராவது நான் சொன்னதை மீறி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு பதில் சொல்லிட்டு தான் பண்ணணும்னு சொல்லி அல்ட்ராமேன் கொஞ்சம் மிரட்டினதுக்கப்புறம் அவுல்மேனும் சூப்பர் உமனும் அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூப்பர் உமன் கிட்ட நம்ம அல்ட்ராமேன் தனியாக போயிட்டு, இதுக்கு மேலே இன்னொரு டைம் அவுல்மேன் முன்னாடி நான் சொன்னதை நீ ஒத்துக்காமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் உமனையும் மிரட்டுறாரு. மிரட்டிட்டு அல்ட்ராமேன் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பறந்து போறாரு. ஸோ அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சூப்பர் உமனும் அவுல்மேனும் பேசிக்கிறாங்க, நம்ம குழந்தைங்க வாழ்கிறதுக்கு இந்த உலகம் வேணும் தாமஸ், ஸோ நாம் இவனை கொன்றது தான் பெட்டர்னு எனக்கு தோணுதுன்னு பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக கொண்டலாம், அதான் இப்போ அல்ட்ராமேன் இங்கிருந்து கிளம்பிட்டாலே அவனை நம்ம கொண்டலாம் அப்படின்னு சொல்லி அவுல்மேன் பேசிட்டு இருக்காரு. பட் ஒண்டர் சூப்பர் உமன் பார்த்தீங்கன்னா எப்படி அவனோட ஹார்ட் பீட் மொத கொண்டு அந்த சவுண்டு மொத கொண்டு நம்ம அல்ட்ராமேனுக்கு கேட்டுருக்கோம், அவனை கொண்டுட்டு அவனோட ஹார்ட் பீட் அவனுக்கு தெரிஞ்சு போயிருல்ல, நின்று போனது தெரிஞ்சு போயிருல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவங்க உலகத்தை அழிக்க வந்தது அழிக்க வந்துச்சுன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்களா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆன்டி மானிட்டர் தான். ஆனால் ஆன்டி மானிட்டர் தான் இந்த மாதிரி அந்த எர்த்து த்ரீ அழிச்சாதுங்கிறது இவங்களுக்கே தெரியாது, அதாவது அந்த உருவம் யாருன்னு இந்த கிரைம் சிண்டிகேட்டுக்கு தெரியாது, ஆக்சுவலாக ஆன்டி மானிட்டர் தான் அழிச்சிருப்பார். ஓகேங்களா, ஸோ இந்த ஆன்டி மானிட்டர் அழிக்கிறப்ப இவர் ஏதோ அந்த ஒரு ஆள் வந்து ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கான், அதனால் அந்த ஆளை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் அவனை கொல்லலாமா வேண்டாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது நடந்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் திருப்பி லெக்ஸ் லூத்தர் காமிக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தர் அவரோட ஆஃபீஸில் அவரோட லேபு கிட்ட போயிட்டார். ஸோ லேபுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு உருவம் ஒரு நிதி இருக்குது. ஸோ அந்த நிதியில் பார்த்தீங்கன்னா கீழே சப்ஜெக்ட் பி ஜீரோ அப்படின்னு எழுதியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு உருவத்தை பார்த்துட்டு நம்ம லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா ச்சே இது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகுமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை கட் பண்ணி இந்த பக்கம் மறுபடியும் இதை காமிக்கிறாங்க, ஜஸ்டிஸ் லீக் டவரை காமிக்கிறாங்க. அந்த டவரில் பார்த்தீங்கன்னா டவருக்கு வெளியில் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மிலிட்ரி ஆர்மியெல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜானி குவிக் அட்டாமிக்கா ரெண்டு பேர் வந்துடுறாங்க. ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த மிலிட்ரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே சண்டை போட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக டீன் டைட்டன்ஸ் அங்கே வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் டீன் டைட்டன்ஸ் ஜானி குவிக் அதே மாதிரி அட்டாமிக்கா இவங்களுக்குள்ளலாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் திருப்பி லெக்ஸ் லூத்தர் காமிக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பி ஜீரோ அதை வந்து எழுப்புறாரு. எழுப்பினதுக்கப்புறம் அந்த பி ஜீரோ அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் அது ஒரு ஏலியன், இவர் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கின ஒரு பாடி, ஃபிசிக்கல் பாடி. அந்த ஃபிசிக்கல் பாடி நடந்து வருது. ஸோ நடந்து வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் லெக்ஸ் லூத்தர் பக்கத்தில் இருக்க காட் பார்த்தீங்கன்னா இது ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே துப்பாக்கி நீட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இது என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை பட் ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்னு இப்போவே டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏ சப்ஜெக்ட் பி ஜீரோ நான் தான் உன்னை வந்து இந்த மாதிரி இது பண்ணேன், உன்னை உருவாக்குனேன், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், ஸோ நீ இப்போ ஒழுங்காக வேலை செய்கிறியான்னு டெஸ்ட் பண்ணிடலாம், எங்கள் பக்கத்தில் இருக்க அந்த கார்டை நீ கொள்ளு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் பி ஜீரோங்கிறது அந்த பக்கத்தில் இருக்க கார்டை கொண்டுருது. ஓகேங்களா, ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் மறுபடியும் அந்த ஜானி குவிக் அந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மிலிட்ரி எல்லாம் ஈஸியாக அந்த ஜானி குவிக் ஈவில் ஃப்ளாஷும் அட்டாமிக்காவும் சேர்ந்து அடிச்சு போட்டுறாங்க. இந்த பக்கம் டி டைட்டன்ஸ் மொத்த டீமையும் ஜானி குவிக் அவரோட ஸ்பீடை யூஸ் பண்ணி ஸ்பீட் ஃபோர்ஸ் அக்சஸ் பண்ணி வேற ஒரு ரியாலிட்டிக்கு வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பிச்சிடுறாரு ஒரு போர்ட்டல் வழியாக. ஸோ அனுப்பிச்சதுக்கப்புறம் பாய் குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாடா காமிச்சுக்கிட்டு அங்க நிக்கிறாரு. சோ அதுக்கு அப்புறம் அந்த சீன் கட் பண்ணி திருப்பி லெக்ஸ் லூத்தர் காமிக்கறாங்க. சோ லெக்ஸ் லூத்தர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆர்மர், சோ லெக்ஸ் லூத்தருக்குன ஒரு ஆர்மர் காமிக்கல இருக்கும், அந்த ஆர்மரை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பட் ஆக்சுவலா அந்த ஆர்மரும் ஃபுல்லா ரெடி ஆகல. அத பார்த்துட்டு இதை ரெடி பண்ணுறதுக்காக தான் கிட்டத்தட்ட 38 கம்பெனி நான் விலைக்கு வாங்கினேன், அதில் அந்த கார்டு இண்டஸ்ட்ரீஸ் அதையும் ஒன்று, ஸோ அதையும் தான் விலைக்கு வாங்கலான்னு இருந்தேன், அதை மட்டும் விலைக்கு வாங்கியிருந்தானா அந்த ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் கன்னை வந்து நான் இந்த மிஷினோடு சேர்த்திருப்பேன். அந்த ஃப்ளாஷ் கன்னுங்கிறத இப்போதைக்கு வேர்ல்டுலேயே மிக பவர்ஃபுல்லான ஒரு சோலார் இன்ஜின், அது மட்டும் இப்போ இதில் இல்லை, அது இந்த சூட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே எனிவே இப்போதைக்கு ரெடியாக இருக்க சூட்டை வச்சு நான் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் எடுத்து அவர் மாட்டிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த சப்ஜெக்ட் பி ஜீரோ அவரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வர சொல்ல, அந்த சப்ஜெக்ட் பி ஜீரோ பார்த்தீங்கன்னா சூப்பர் மேன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருது. பட் அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் திருப்பி போட்டுருது. ஸோ திருப்பி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே இனிமேல் நாம் தான் இதை சமாளிச்சாகணும், சூப்பர் மேன் இப்போதைக்கு இல்லை, ஜஸ்டிஸ் லீக் இப்போதைக்கு கிடையாது, ஸோ நானே இதை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸ் லூத்தர் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் லேப் காமிக்கிறாங்க. ஸ்டார் லேப்ல சிலியஸ் அதே மாதிரி தாமஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. சிலியஸ் யாருன்னா சைபார்க்கோட அப்பா. ஸோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா தாமஸ் இருந்துட்டு நம்ம இங்கே வந்திருக்கக்கூடாது சிலியஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஸ்டார் லேபோட செக்யூரிட்டியுமே ஆஃப்லைனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த லேபை யாரோ உடைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு லேசர் கன்னை வச்சு அவங்களை அட்டாக் பண்ண ரெண்டு பேர் ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த லேபை உடச்சிக்கிட்டு அங்கே கரெக்டாக பேட்மேன் வர்றாரு. ஸோ பேட்மேன் கையில்
சைபார்க் ரொம்ப டேமேஜ் ஆன நிலமையில இருக்காரு. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கேட் உமனும் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி விக்டர் அந்த ஒரு டேபிளில் போட்டதுக்கப்புறம் சிலியஸ் பார்த்தீங்கன்னா விக்டர் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா பேட்மேனை பார்த்து மீதி ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்லாம் எங்கே அப்படின்னு கேட்க பேட்மேன் பார்த்தீங்கன்னா இல்லை, மீதி ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்லாம் அவங்களால உயிர் பொழைக்க முடியல, அவங்களால தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லி பேட்மேன் சொல்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேட்மேன் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு உண்மையாலுமே ஜஸ்டிஸ் லீக்கு என்னாச்சு அப்படின்னு. சைபார்க்கோட உடம்புல இருந்த மிஷின் பார்ட்ஸ்லாம் திடீர்னு தனியாக செப்பரேட் ஆகி கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவமாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ சைபார்க் ரொம்ப வீக் ஆகிட்டான். திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதுலேருந்து கிரைம் சிண்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்தது. பட் பார்க்க அவங்க எங்களை மாதிரியே இருந்தாங்க, பட் எங்களை விட அவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. சூப்பர்மேன் பிரெயின்குள்ளே யாரோ கிரிப்டோனைட் வச்சதுனால சூப்பர்மேன் ரொம்ப வீக் ஆகிட்டான். இந்த பக்கம் வண்டர் உமனும் அந்த அளவுக்கு பலமாக இல்லை. இந்த பக்கம் கிரைம் சிண்டிகேட்டில் டெத் ஸ்டாம் அப்படிங்கிறவன் ஃபயர் ஸ்டாமோட மேட்ரிக்ஸை ஓப்பன் பண்ண அந்த மேட்ரிக்ஸ் எங்களை எல்லாத்தையும் உள்ள அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுது. ஸோ அதுலேருந்து நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன். மற்ற சூப்பர் ஹீரோஸ் மற்ற ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்லாம் இப்போ ஃபயர் ஸ்டாமோட மேட்ரிக்ஸ்குள்ளே போயிட்டாங்க. இப்போ ஃபயர் ஸ்டாமுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லி பேட்மேன் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலியஸ் விக்டரை பார்த்து ஹோ விக்டர் உன்னை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேச கூட இருந்த தாமஸ்ங்கிறவர் சைபார்க்கை செக் பண்ணி பார்த்துட்டு இவனோட பிரெயின் இன்னும் அலைவாக தான் இருக்குது. ஸோ இவனுக்குள்ள அந்த சினர்ஜெட்டிக்ஸ் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, அதனால இவன் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு உள்ள கூட்டிகிட்டு போனால் இவனை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும்னு சொல்ல பேட்மேனும் சரி போகலாம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் தாமஸ் பார்த்தீங்கன்னா பட் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே கேட் உமன் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கேட் உமன் ஏன் வரக்கூடாது, ஒருவேளை பொண்ணுங்களால் உள்ள அலோவ் பண்ண மாட்டீங்களான்னு பேச அப்படி கிடையாது, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய டேஞ்சரஸ் வெப்பன்ஸ்லாம் இருக்குது, உன்னை மாதிரி ஒரு திருடியை எப்படி நான் அங்கே அலோவ் பண்ண அப்படின்னு சொல்ல இவளை நான் திருடி இவளை நம்பக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன்னா நான் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்ல அதுக்கு ஒரு வழியாக தாமஸ்ங்கிறவர் ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ், அந்த ஃப்ளாஷ் நியூஸில் இந்த மாதிரி கிரைம் சிண்டிகேட் இந்த பிரைம் ஏர்த்தை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நைட் விங்க பிடிச்சிட்டாங்க, ரிச்சர்ட் கிரேசன் அப்படிங்கிறவங்க தான் இந்த மாதிரி நைட் விங் அப்படிங்கிற அந்த ஐடென்டி மொதல் கொண்டு வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் கேட் உமன் கிட்ட இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் அவனை போய் காப்பாற்றணும்னு சொல்ல அவனை போய் காப்பாற்றணுமா, அவனோட ஐடென்டி ஆல்ரெடி வெளியில் தெரிஞ்சிருச்சு, அவனை எப்படி இன்னார கொண்டிருப்பாங்க, அதுக்கு மிச்சம் அவனை காப்பாற்றி நீ என்ன பண்ண போகிற, அவன் யார் உனக்கு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பேட்மேன் பார்த்தீங்கன்னா திரும்பி அவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரையும் சப்ஜெக்ட் B0 காமிக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டுக்காக அசஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லெக்ஸ் லூத்தர் சப்ஜெக்ட் B0 கிட்ட அங்கே தெரியுது பார் அந்த ஆண்டனாவை ஒரு ஆங்கிள் என்ன பார்க்குற மாதிரி ஆங்கிளுக்கு திருப்பு, ஸோ அதை வச்சு நான் சில சேட்டலைட்டை வந்து அசஸ் பண்ண போகிறேன், அந்த சேட்டலைட்லாம் ரொம்ப ஹிட்டனான சேட்டலைட், அந்த சேட்டலைட்டுக்கு அசஸ் நார்மலாக நான் மக்களுக்கும் சரி கவர்மெண்ட்டுக்கும் சரி கிடைக்காது, அதனால் கிரைம் சிண்டிகேட்டுக்கும் அந்த சேட்டலைட் அக்சஸ் கிடைச்சிருக்காது. ஸோ அதனால் அந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி கிரைம் சிண்டிகேட் என்ன பண்ணுறாங்க, மெயினாக கிரைம் சிண்டிகேட்டோட லீடரான அல்ட்ராமேன் என்ன பண்ணுறாங்கிறது நான் கண்காணிக்கணும், போய் அதை பண்ணுன்னு சொல்ல சப்ஜெக்ட் B0 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூவை கொண்டாந்து லெக்ஸ் லூத்தர்கிட்ட கொடுக்குது. நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போய் நான் சொன்னது செய் போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அப்பவும் அதை கேட்காம அந்த பூவை நீச்சு வச்சுக்கிட்டே நிற்குது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் சரி விடு நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூவை வாங்கிக்கிறாரு. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த சப்ஜெக்ட் B0 அவர் சொன்ன வேலையை செஞ்சிருது. ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் B0 அப்படிங்கிறது சூப்பர்மேனோட ஒரு குளோன் தான். ஸோ அதுக்காக லெக்ஸ் லூத்தர் உருவாக்குனாரு. பட் அதுனா கம்ப்ளீட்டாக ரெடியாக இன்னும் 5 வருஷம் ஆகும். ஸோ இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையில் இப்போவே அதை எழுப்பி அவருக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது நடந்துட்டு இருக்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திருப்பி சூப்பர்மேனை அல்ட்ராமேனை காமிக்கிறாங்க. ஸோ அல்ட்ராமேன் பார்த்தீங்கன்னா காண்டாக்டில் பிளாக் ஆடம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஸோ உடனே இந்த பிளாக் ஆடம் எங்கிருந்து வந்தார்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ ஆக்சுவலாக இவர் சசாம் தான். ஸோ சசாம் தான் போன ட்ரினிட்டி வாரில் வந்து அந்த பேண்டோரா பாக்ஸை தூக்குனதுக்கப்புறம் அப்போ அவர் கொஞ்சம் கரப்ட் ஆனதுக்கப்புறம் அப்போருந்து ஒரு பிளாக் ஆடமோட சூட் போட்டுட்டு அவர் இருப்பார். இப்போதைக்கு அவர் பிளாக் ஆடமாக இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. அப்போ சண்டை போட்டுருக்கப்போ ஒரு கட்டத்தில் பிளாக் ஆடம் சசாம் என்ன பண்ணுறாருனா சசாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அந்த லைட்னிங் சசாம் லைட்னிங் சொல்லுவாங்க அந்த லைட்னிங்கை நம்ம அல்ட்ராமேன் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அந்த லைட்னிங் நம்ம அல்ட்ராமேனை கொஞ்சம் பாதிக்குது. ஸோ பாதிச்சிருந்தாலும் இந்த பக்கம் அல்ட்ராமேன் பார்த்தீங்கன்னா என்ன சிம்பிளாக இந்த வார்த்தையை வச்சு அந்த லைட்னிங்கை யூஸ் பண்ணி என்னை அழிச்சிடலாம் நினச்சியா பிடிப்பையா அப்படின்னு சொல்லி அந்த சசாமோட வாயை அவர் உடச்சிட்றாரு. உடச்சிட்டு சசாம் என்ன பண்ணுறாருனா பிளாக் ஆடம்
கிளம்ப அந்த தண்ணிக்குள்ள ஓஷியனுக்குள்ள தூக்கி போடுறாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூதர் சேட்டலைட் பிக்சர் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அல்ட்ராமேனோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. ஸோ அது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சண்டையில் கொஞ்ச நேரம் அல்ட்ராமேன் சூரியன் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. அதனால் அவர் கொஞ்சம் வீக் ஆனதுனால அவரோட மூக்குல இருந்து பிளட் வருது. அதை தொடச்சிக்கிட்டு இந்த பக்கம் கிரிட்டை கான்டாக்ட் பண்ணி மெட்டலோவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் கிரிட்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து பறந்து போகிறார் அல்ட்ராமேன் அதோட லொக்கேஷனுக்கு. இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூதர் சேட்டலைட் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் பார்த்ததுக்கப்புறம் அவர் ஒன்று நோட் பண்ணுறாரு, இந்த மாதிரி அல்ட்ராமேன் அவன் பறந்து போகிற பார்த்து பார்த்தீங்கன்னா சூரிய லைட்டை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த பாத்தில் போயிட்டுருக்காரு. இதை பார்த்ததுக்கப்புறம் லெக்ஸ் லூதருக்கு சந்தேகம் வருது, ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணுறான், சூரிய வெளிச்சத்துலேருந்து ஏன் இவன் தள்ளி போகிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் ரோக் டீம் அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டவுனை வந்து டெஸ்ட்ராய் பண்ண சொல்லி இந்த மாதிரி இவங்க கிரைம் சிண்டிகேட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. பட் அந்த டவுன் ஆக்சுவலாக அவங்களோட ஹோம் டவுன். ஸோ அந்த ஹோம் டவுனில் அவங்களோட சொந்தக்காரங்களே இருக்கிறனால அந்த டவுனை வந்து அழிக்க மாட்டோம்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. உடனே அவங்களை என்னென்னு பார்க்கறதுக்காக அங்கே டெத் ஸ்டாமும் பவர் இங்கு வராங்க. ஸோ ரெண்டு பேர் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும், நாங்கள் சொல்கிறத கேட்கணும், ஒழுங்காக இந்த சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்ல இந்த பக்கம் ரோக் டீம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அந்த பக்கம் பவர் ரிங் பார்த்தீங்கன்னா அவரோட பவரை வச்சு பிளாஸ்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் கோல்டு நம்ம பவர் ரிங்கோட ஆமை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அங்கே டெட் ஸ்டாம் நம்ம கேப்டன் கோல்டு கிட்ட வந்து உன்னோட டிஎன்ஏவை என்னால் ரீட் பண்ண முடியும், உன்னோட டிஎன்ஏவோட சேஞ்சஸ்னால தான் உனக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கு, பவரே இப்போ உனக்கு இல்லாத மாதிரி நான் உன் டிஎன்ஏவை மாத்திரம் பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருனா டெட் ஸ்டாம் இந்த பக்கம் அவரோட டிஎன்ஏவே மாற்றி அமைக்கிறாரு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா கேப்டன் கோல்டுக்கு அவரோட பவர் போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற ரோக் டீம் மெம்பர்ஸ்லாம் அங்கேருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு மிரர் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் ஒரு மிரர் இதை யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டல் உருவாக்குவார். பட் அந்த மெம்பர்ஸ்லாம் அந்த போர்ட்டல் வழியாக எஸ்கேப் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் பவரிங் அந்த மிரரை உடச்சிருவார். உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோக் டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் விழுந்துருவாங்க. நம்ம கேப்டன் கோல்டு ஒரு இடத்துல போய் விழுந்துருவார். ஸோ இப்போதைக்கு எனக்கு பவர் இல்லை, என்னை சுற்றி எனக்கு பக்கத்தில் யாராவது கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மிரர் மாஸ்டர்கிட்ட கேட்க அவர் பார்த்தீங்கன்னா உன்னை சுற்றி இப்போதைக்கு கிரைம் சிண்டிகேட் எனக்கு தெரியல, பட் லெக்ஸ் லூத்தரும் அதே மாதிரி சூப்பர்மேன் உருவத்தில் உள்ள ஒரு விஷயமும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரையும் சப்ஜெக்ட் பி ஜீரோவையும் காமிக்கிறாங்க. சப்ஜெக்ட் பி ஜீரோ பார்த்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து நெருப்பை வந்து தண்ணி மேலே இறக்குது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தர் நான் தண்ணிக்குள்ளே ஒரு சின்ன குழியை தான் உன்னை பண்ண சொன்னேன், அதை எரிக்க சொல்லலை அப்படின்னு சொல்லி லெக்ஸ் லூத்தர் பேசிகிட்டு இருக்க அந்த தண்ணிக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மேண்டா வராரு. ஸோ பிளாக் மேண்டா அவரோட கையில் பிளாக் ஆடம். ஸோ அவரை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. இழுத்துட்டு வந்து அந்த கரையில் போட்டதுக்கப்புறம் எனக்கு கிரைம் சிண்டிகேட்டுக்கு கீழே வேலை செய்ய விருப்பம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு லட்சியம் தான், அக்வாமேனை கொல்லணும். பட் அவனை கொல்றதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு தராமல் அவனை கொண்டுட்டு அவனோட ட்ரைடென்ட்டை மட்டும் எனக்கு தந்தாங்க, அதனால் நான் அவங்கள பழி வாங்கியே ஆகணும், நானும் உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளாக் மேண்டா சேர்ந்துக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப்டன் கோல்டு வராரு. ஸோ இந்த பக்கம் லெக்ஸ் லூதர் கேப்டன் கோல்டு நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே கிரைம் சிண்டிகேட்டுக்கு கீழே வேலை செய்யலைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல ஓகே அதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வந்தையா அப்படின்னு இவர் திருப்பி பேசுகிறாரு. இல்லை இல்லை நான் ஜஸ்ட் உங்களோட டீமில் சேரலான்னு வந்தேன். ஸோ ஒரு சிட்டியை டெஸ்ட்ரை பண்ண சொல்லி இவங்க கிரைம் சிண்டிகேட் எங்ககிட்ட சொன்னாங்க, பட் நாங்கள் அதுக்கு முடியாதுன்னு சொன்னோம், எங்கள் டீமே கிட்டத்தட்ட அழிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க, நாங்கள் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டோம், நான் உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல அவரையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா டீமாக சேர்த்துக்கிறாங்க. கேப்டன் கோல்டு பிளாக் ஆடமாக பார்த்து பிளாக் ஆடம் தானே இது, யார் இவனை இப்படி போட்டு அடித்தோன்னு சொல்ல அல்ட்ராமேன் தான் பண்ணான்னு சொன்னதுக்கப்புறம் அல்ட்ராமேனா ஒரு நல்ல வேலை, இப்போதைக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை அல்ட்ராமேன் இப்போதைக்கு இங்கே இருக்க மாட்டா, ரொம்ப தூரம் இருப்பான் அப்படின்னு சொல்ல நம்பிக்கையா, நம்பிக்கையெல்லாம் இனிமேல் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறது கிடையாது கேப்டன், ஸோ நாம் எல்லாம் வேணால் ஒன்றா சேர்ந்தா இந்த உலகத்தை காப்பாற்றலான்னு லெக்ஸ் லூத்தர் சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக சேர்ந்து நிற்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே பேட்மேனை தான் காமிக்கிறாங்க. ஸோ பேட்மேன் பார்த்தீங்கன்னா கேட் உமனை அவங்களோட கண்ணில் ஒரு சின்ன கர்ச்சீஃபை வச்சு கட்டிட்டு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன நம்பரன்னு சொன்ன பேட்மேன், அப்புறம் எதுக்காக என்னோட கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க கேட் உமன். அதுக்கு பேட்மேன் பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கோ கேட் உமன், ஸோ நீ இப்போ போக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வழி உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, தெரிஞ்சால் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேட்மேன் சொல்கிறாரு. ஸோ அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலாக அவர் பேட் கேவுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் கட் அவுத்துறாரு. ஸோ அவுத்ததுக்கப்புறம் கேட் உமன் பேட் கேவை பார்த்துட்டு வாவ் இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேட்மேனோட எல்லா வெப்பன்ஸ் அவரோட பேட் மொபைல் இது எல்லாமே அங்கே இருக்குது. பேட் மொபைலை இப்போதைக்கு நாம் யூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸோ அந்த கிரைம் சிண்டிகேட்டில் கிரிட் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதெல்லாம்
ஹேக் பண்ணிடுறான். ஸோ அதனால் நாம் இப்போதைக்கு நம்மளோட பைக்கை தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேட்மேன் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் உமனை ஒரு லாக்கர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த லாக்கர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன சூட் கேஸ் இருக்குது. அந்த எல்லா சூட் கேஸ்லையும் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸோட ஒவ்வொருத்தரோட ஐகானிக் சிம்பிள் வந்து அதில் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் இது என்னது பேட்மேன் அப்படின்னு சொல்லி கேட் உமன் கேட்க, வெல் இது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம் ஒன்றும் கிடையாது, பட் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் சேகரித்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஜஸ்டிஸ் லீகே ஒரு வேலை கெட்டவங்களா மாறிட்டா, சூப்பர் ஹீரோஸே கெட்டவங்களா மாறிட்டா, எங்களை தடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேட்மேன் சொல்கிறாரு. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா எம்சியூவில் டோனி ஸ்டார்க்கும் பண்ணியிருப்பார், ஹல்க் பஸ்டரை உருவாக்குனது. அது மட்டும் இல்லாமல் காமிக்லையும் டோனி ஸ்டார்க் இதே மாதிரி தான், பேட்மேன் மாதிரியே அங்கே மார்வலில் ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோஸ் கெட்டவங்களா மாறிட்டா அவங்கள சமாளிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை ரெடி பண்ணி வச்சிருப்பார். அதே மாதிரி தான் பேட்மேனும் ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸ் கெட்டவங்களா மாறிட்டா அவங்கள தடுக்கிறதுக்காக நிறைய விஷயத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம சூப்பர்மேன் அந்த சூட்டுக்குள்ள கிரிப்டான் பதிச்ச ஒரு ரிங் இருக்கு. பட் இந்த ரிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அல்ட்ராமேனை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அல்ட்ராமேனுக்கு கிரிப்டோனைட் தான் பவரே. ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்மேன் அந்த ரிங்கை பார்த்துட்டு அப்புறம் கீழே வச்சிடறாரு. அடுத்து கிரீன் லேண்டனோட பாக்ஸ்குள்ளே இருந்து ஒரு எல்லோ ரிங் எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சினெஸ்ட்ரோ பூமிக்கு அட்டாக் பண்ண வரப்ப அப்போ ஒரு எல்லோ ரிங்கை வந்து பேட்மேன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதை வேணால் பவர் ரிங்குக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணலான்னு இந்த பக்கம் கேட் உமன் பார்த்தீங்கன்னா ஃபேஷோட சூட் கேஸ்லேருந்து ஒரு ராடு மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்து பேட்மேன் காமிச்சு இது என்னது அப்படின்னு கேட்க, இது ஒரு லைட்னிங் ராட், இது ஃபியூச்சர்லேருந்து வந்துச்சு, இது வந்து அந்த ஜானி குயிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான கிரைம் சிண்டிகேட்டில் அவனை வந்து சமாளிக்கிறதுக்கு இது உதவும் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சைபார்கோட அந்த சூட் கேஸ்லேருந்து மதர் பாக்ஸ் எடுக்கிறாரு. இதை வச்சு நம்மளால் கிரிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்மேன் சொல்ல, இந்த பக்கம் கேட் உமன் பார்த்தீங்கன்னா அக்வாமேனோட சூட் கேஸை திறக்க போகிறாங்க. அதுக்குள்ளே பேட்மேன் பார்த்தீங்கன்னா வேல் அது தேவைப்படாது, பிகாஸ் இப்போதைக்கு அந்த கூட்டத்தில் கிரைம் சிண்டிகேட் கூட்டத்தில் அக்வாமேனோட ஆப்போசிட்டாக யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்மேன் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக கிரைம் சிண்டிகேட்டில் அக்வாமேனோட ஈவில் வெர்ஷனும் ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எர்த்து 3 அழிஞ்சதுக்கப்புறம் கிரைம் சிண்டிகேட் கொஞ்ச நாள் இன்டர் டைமென்ஷன் ஸ்பேஸில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் இப்போ இங்கே பிரைம் எர்த்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அப்போவே அக்வாமேன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறனால இறந்து போயிருப்பார். ஸோ அதனால் இப்போதைக்கு அது வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உமன் அந்த சூட் கேஸை அங்கேயே வச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்மேன் கேட் உமன் இவங்க ரெண்டு பேர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் கிரிட் வந்து கம்ப்யூட்டரில் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் கட் பண்ணி இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் காமிக்கிறாங்க. லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடமை வந்து திருப்பி உயிரோட கொண்டு வரதுக்காகவோ இல்லை அவரை முழிக்க வைக்கிறதுக்காக இப்போதைக்கு அவர் மயக்கத்தில் இருக்காரு, அவரை தெளிய வைக்கிறதுக்காக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி கொடுத்துட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் அவரோட பெருமையை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கேப்டன் கோல்ட் அவருக்கு தான் போன எபிசோட்லேயே பவர் போயிடுச்சுல, அதனால அவருக்கு பவர் இல்லாதனால அவருக்குன்னு ஒரு வெப்பனை அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, கோல்டு கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கன்லேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரீஸ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும் போல. ஸோ அதனால அந்த கோல்டு கன் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் அவரோட பெருமையை பேசுறத பார்த்தோன்னே லெக்ஸ் கொஞ்ச நேரம் இதை நிறுத்து, நான் என்னோட கன்னை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உடனே லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா நீ ஹை ஸ்கூலே ஒழுங்காக முடிக்கலன்னு நான் கேள்விப்பட்டேனே, அப்படி இருக்கப்போ உன்னால் எப்படி அந்த கன்னை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பிளாக் மேண்டா பார்த்தீங்கன்னா நீ அந்த கன்னை உருவாக்குறதே வேஸ்ட்டு தான், அது ஒன்றும் அந்த கிரைம் சிண்டிகேட்டில் இருக்க யாரையுமே எதுவுமே பண்ண போகிறதில்லன்னு சொல்லி பேச, இந்த பக்கம் கேப்டன் கோல்டு பார்த்தீங்கன்னா இல்லை கிடையாது ஜானி குயிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான், ஸோ அவன் ரொம்ப ஸ்பீட்ஸ்டர், அவன் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியவன், அவனை இந்த கோல்டு கன் வச்சு அவனை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பேசிக்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் நம்ம பிளாக் மேண்டா கிட்ட, நீ அப்படி நினைக்காத, கிரைம் சிண்டிகேட் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க தான், பட் அதை தாண்டி அவங்களுக்கு சில வீக்னஸ் இருக்குது, நான் அதை நல்லாவே அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சூப்பர் மேனுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட் தான் அந்த அல்ட்ராமேன். அல்ட்ராமேனுக்கு வந்து கிரிப்டோனைட் வீக்னஸ் கிடையாது, பட் அவனுக்கு வந்து சன்லைட் தான் வீக்னஸ். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில வீக்னஸ் இருக்குது தான் செய்யுது, நம்ம ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக அவங்கள தோக்கடிக்க முடியும்னு லெக்ஸ் லூத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணி மெட்டலோ அப்படிங்கிற ஒரு வில்லன், சூப்பர் வில்லனை காமிக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு சிட்டியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே அல்ட்ராமேன் வர, யார் நீ சூப்பர் மேன் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மெட்டோவில் பேசுகிறாரு. பட் பேசுறதுக்குள்ளே மெட்டலோ வக்கீல தள்ளி அவரோட ஆர்மரில் இருக்க அந்த கிரிப்டோனைட் எலமெண்ட்டை எடுக்கிறாரு. ஸோ மெட்டலோ அவருக்கு வந்து சக்தி தரதே, அந்த ஆர்மருக்கு பவர் தரதே கிரிப்டோனைட் தான், அதை எடுத்துடுறாரு. ஸோ எடுத்து அவர் அந்த கிரிப்டோனைட்டை கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்த ஒரு குரல், என்ன அல்ட்ராமேன் உன்னை இந்த மாதிரி வீக்காக இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் உமன் தான். இதை கேட்ட உடனே அல்ட்ராமேனுக்கு கோபம் வந்து உன்னோட வார்த்தையை அளந்து பேசு சூப்பர் உமன் அப்படின்னு சொல்லி சூப்பர் உமனை மிரட்டுறாரு. இந்த பக்கம் சூப்பர் உமன் பார்த்தீங்கன்னா எதுக்காக அல்ட்ராமேன் இப்போ நீ தேவையில்லாமல் அதிகமான கிரிப்டோனைட்டே எடுத்துக்கிட்டே இருக்க, உனக்கு அந்த கிரிப்டோனைட் போதாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம உலகத்துக்கு ஒரு ஜீவன் வந்துச்சு இல்லை, ஸோ அதே ஜீவன் இந்த உலகத்துக்கும் வந்து நம்மளை அழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜீவனை எதிர்கொள்கிற அளவுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸோ அதனால தான் ஏகப்பட்ட கிரிப்டோனைட்டை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்ட்ராமேன் சொல்கிறாரு. ஸோ அந்த ஜீவன் அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா ஆன்டிமானிட்டர் தான். ஸோ ஆன்டிமானிட்டர் தானே எர்த்து 3 அழிச்சிருப்பாரு. ஸோ அந்த எர்த்து 3 அழிச்ச ஆன்டிமானிட்டர் திருப்பி இந்த இடத்துக்கு
வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அல்ட்ராமேன் அவரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா அவன் இங்கே வரத்துக்கு சான்ஸே இல்லை, அதுக்கு மிச்சம் நம்ம இங்கே ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம், நம்மளை எதுக்கவும் யாருமே ஆள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறோம், ஏன் நம்மளோட டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுலேயே குறியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் கேட்குறாங்க. நமக்கு அந்த சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் கேட்குது, ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குது. நீ எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை என்கிட்ட சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி அல்ட்ராமேன் ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கு சூப்பர் உமன் பார்த்தீங்கன்னா அவள் மேன் இப்போதைக்கு நமக்கு எதிராக நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்குன்னு ஒரு டீம் தனிப்பட்ட முறையில் அவன் உருவாக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நைட் விங்கை வந்து தன்னோட டீமில் சேர்த்துக்கிட்டு அவன் கூட சேர்ந்து நமக்கு எதிராகவே பிளான் பண்ணிகிட்டு இருக்கான், நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சூப்பர் உமன் பேச, இந்த பக்கம் அவள் மேன் பார்த்தீங்கன்னா நைட் விங்கை போட்டு அடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ சூப்பர் உமன் சொல்கிற மாதிரி அவள் மேன் எதுவுமே பண்ணல, பட் இந்த இடத்துல அவள் மேனை பற்றி தப்பாக சூப்பர் உமன் வந்து அல்ட்ராமேன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க, அவரோட குழந்தைக்காக நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அல்ட்ராமேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் உமன் சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க, ஸோ இதே வார்த்தை தான் இந்த பக்கம் அவள் மேன் கிட்டேயும் சூப்பர் உமன் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சூப்பர் உமன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு யார் அப்பா, அல்ட்ராமேனா இல்லை அவள் மேனா? ஸோ நமக்கே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குல்ல. ஸோ இதுக்கான பதில் இந்த ஃபாரவல் ஈவில் இந்த காமிக்கில் கிடையாது, இதுக்கப்புறம் இதோட கண்டினியூவேஷனாக டார்க் சைட் வார் அந்த காமிக் நடக்கும். ஸோ அந்த காமிக்கில் உண்மையிலுமே சூப்பர் உமனோட குழந்தை யாருக்கு பிறந்தது அப்படிங்கிறத நான் அப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அல்ட்ராமேன்ட்ட சொல்கிறேன், அல்ட்ராமேன் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பவரிங்கையும் டெத் ஸ்ட்ராமையும் காமிக்கிறாங்க. ஸோ போன இஷ்யூவில் தானே ரெண்டு பேரும் இந்த பக்கம் ரோகு டீமை டெஸ்ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பவரிங்கோட அந்த ரிங் சார்ஜ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ சார்ஜ் இந்த மாதிரி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி பவரிங் டெத் ஸ்ட்ராம் கிட்ட சொல்ல, நீ கம்னு இருந்தால் தானே உன்னோட பவரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சார்ஜ் போயிருக்காது, நீ தேவையில்லாமல் இப்போ ராகு டீமை வந்து தப்பிக்க விட்டுட்டேன். ஸோ அந்த மிரர் மேன் அப்படிங்கிறவன் அந்த மிரரை யூஸ் பண்ணி போனால, ஸோ நீ அந்த மிரரை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருந்தால் அவங்க எங்கே போனாங்கிறத நான் ட்ரேஸ் பண்ணியிருப்பேன், இப்போ என்னால் அதை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பவர் இங்கே கிட்ட பேசிகிட்டு இருக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேன் டெத் ஸ்ட்ராமை காண்டாக்ட் பண்ணுறாரு. ஸோ காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீ சீக்கிரம் உடனே பேஸுக்கு வா, ஸோ இந்த மாதிரி ஃபயர் ஸ்ட்ராமை ரிலீஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஃபயர் ஸ்ட்ராமோட மேட்ரிக்ஸ்குள்ளே தான் ஜஸ்டிஸ் லீகோட மற்ற மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபயர் ஸ்ட்ராமையும் வேற எங்கேயோ ஒரு பிளேஸில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அவனை வந்து ரிலீஸ் பண்ணணும், எதுக்காக ரிலீஸ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ அல்ட்ராமேனுக்கு கிரிப்டோனைட் வேணும். ஸோ ஒரு கட்டத்தில் தான் இடத்துல கிரிப்டோனைட் அந்த ப்ரைம் இடத்துல கிரிப்டோனைட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அவருக்கு கிரிப்டோனைட் வேணும்னா ஃபயர் ஸ்ட்ராம் வேணும். ஸோ ஃபயர் ஸ்ட்ராமோட ஆர்ஜின் பவர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அவரோட பவரே மெயினாக வந்து மேட்டர் மேனிப்புலேஷன் தான். ஸோ அவர் எந்த ஒரு எலமெண்ட்டையும் ஈஸியாக ஏதாவது அவருக்கு விரும்புகிற மாதிரியான எலமெண்ட்டாக மாற்ற முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப வேற ஒரு எலமெண்ட்டை கூட அவர் நினைச்சார்னா கிரிப்டோனைட்டை மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக காமிக்லையும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் ஃபயர் ஸ்ட்ராமை ரிலீஸ் பண்ணணும், நீ உடனே வா அப்படின்னு சொல்லி சொல்ல ஸ்ட்ராம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ரெடி ஆகிறாரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் பவரிங், என்னோட ரிங்கில் இப்போ தான் சார்ஜ் கம்மியாக இருக்குது, ஸோ இந்த சமயத்தில் என்னை தனியாக விட்டு நீ போகாதப்பா அப்படின்னு சொல்ல, எனக்கு வேறு வழி இல்லை அல்ட்ராமேன் கூப்பிட்றா நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு டெத் ஸ்ட்ராம் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் பவரிங் உடனே கிரிட்டை காண்டாக்ட் பண்ணி, நான் இப்போதைக்கு தனியாக தான் இருக்கேன், எனக்கு உதவி கால் வேணும், யாரையாவது அனுப்பிவை அப்படின்னு சொல்ல, கிரிட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில சூப்பர் வில்லன்ஸை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பக்கம் லெக்ஸ் லூத்தரோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு டன்னல் வழியாக எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு B0 அப்படிங்கிற அந்த குளோன் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுக்குது. ஸோ நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு தெரியல, உடனே பார்த்தீங்கன்னா மற்ற மெம்பர்ஸ்லாம் அவனை உடனே வர சொல்லு லெக்ஸ், நம்ம உடனடியே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி நீங்கள்லாம் போங்க, நான் அவங்ககிட்ட பேசி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு லெக்ஸ் லூத்தர் அந்த B0 அப்படிங்கிற அந்த க்ளோன் கிட்ட போய் பேசுகிறாரு. உனக்கு என்னாச்சு, ஏன் இங்கேருந்து வர மாட்டேங்கிற, ஸோ என் சொன்ன பேச்சை நீ கேட்க மாட்டியா, ஸோ இங்கேருந்து வா அப்படின்னு சொல்ல, அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த B0 அப்படிங்கிற க்ளோன் அங்கேயே நிற்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டனல் ஒரு டனல் வழியாக போகிறாங்க, அந்த டனலில் இருட்டாக இருக்கனால ஒருவேளை இருட்டை பார்த்தா இந்த க்ளோனுக்கு பயமோ அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸ் லூத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி எதை நினைச்சும் பயப்படாத, ஸோ வாழ்க்கையில நானும் நிறைய டைம் பயந்துருக்கேன், டைம் என்னோட சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஸோ யாராலையும் அவளை காப்பாற்ற முடியல, பட் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிருக்கும், பட் நான் வந்து ட்ரை பண்ணலை, ஒருவேளை ட்ரை பண்ணி நான் தோத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுங்கிற அந்த தோல்வியோட பயம் எனக்கு இருந்தது, அதுக்கப்புறம் தோல்வியோட பயம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதேமாதிரி உனக்கு ஏதாவது பயம் இருந்தாலும் அந்த பயத்திலிருந்து நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சதுக்கப்புறம், ஸோ இப்போ எதுக்காக நான் உங்ககிட்ட என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லெக்ஸ் லூத்தர் பேச, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த B0 அப்படிங்கிற க்ளோன் தன்னோட கையை வந்து லெக்ஸ் லூத்தர் மேலே வச்சு நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த B0 பிசாரோ அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லும். ஸோ B0ங்கிறது தான் அப்படியே பிசாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் சொல்லுது. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அந்த க்ளோனுக்கு பிசாரோ அப்படிங்கிற பேரில் தான் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுக்குவாங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு டனல் வழியே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மேண்டா இப்போ நம்ம வந்து சேர்ந்துட்டோம், ஸோ இந்த இடத்துக்கு மேலே தான் வெயின் என்டர்பிரைசஸ்
கான்ஸ்பிரசி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் மேண்டா சொல்றாரு. ஸோ லெக்ஸ் பிளாக் ஆடம் கிட்டையும் பிசாரோ கிட்டையும் எங்களுக்கான வழியை நீங்க தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மேலே பறந்து போறாங்க. பறந்து போறப்ப அந்த டனலை உடச்சிட்டு மேலே போறாங்க. ஸோ மேலே போன உடனே அந்த ஒரு குழி உருவாகிருது. ஸோ அந்த குழி வழியை நம்ம லெக்ஸ் லூத்தர் அதே மாதிரி இவர் கேப்டன் கோல்டு மேலே ஏறி போக அங்க கரெக்டாக பேட்மேனும் நம்ம கேட் உமனும் நிற்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் நிக்கிறத பார்த்தோம்னா பேட்மேன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸ் லூத்தர் ஷாக் ஆகுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேட்மேன் ஒரு சின்ன ஸ்மோக் அந்த ஸ்மோக் ஏற்படுத்துகிற ஒரு பாமை போறாரு. ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் கேட் உமன் பார்த்தீங்கன்னா பேட்மேன் இங்கிருந்து நம்ம உடனடியாக கிளம்பி ஆகணும். ஸோ அந்த நிதை வச்சு நீ அந்த மதர் பாக்ஸ் வச்சு நீ எங்கே வேணாலும் டெலிபோர்ட் ஆகலான்னு சொன்னேன் அதை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல இதை யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேட்மேன் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேப்டன் கோல்டு லெக்ஸ் லூத்தர் கிட்ட என்ன பேட்மேன் உயிரோடு இருக்கான் ஜஸ்டிஸ் லீக்ல எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ பேட்மேன் உயிரோடு இருக்கானா ஒருவேளை சூப்பர்மேன் உயிரோடு தான் இருப்பானா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்க வெல் சூப்பர்மேன் உயிரோடு இருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெக்ஸ் பேசிட்டு இருக்க போய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பிளாஸ்ட் வந்து அடிக்குது. யாருன்னு பார்த்தாங்க கரெக்டாக பவர் ரிங் வராரு. ஸோ பவர் ரிங் கூட டெத் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஒரு சில சூப்பர் வில்லன்ஸும் இருக்காங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பவர் ரிங் அதே மாதிரி லெக்ஸ் லூத்தர் டீம் பேட்மேன் டீம் எல்லாரும் கண்டமேனிக்கு அடிச்சுக்கிறாங்க. பவர் ரிங் என்ன பேட்மேன் என்னோட பவரை பார்த்து நீ பயப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேச இந்த பக்கம் பேட்மேன் பார்த்தீங்கன்னா அப்படியா ஸோ உன்னோட பயத்துக்கு நான் என்னோட பயத்தையே ஆப்போசிட்டாக இறக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில் இருக்க எல்லோ ரிங்கை நம்ம பேட்மேன் போட்டு எல்லோ லேண்டனாக மாறிடுறாரு. ஸோ மாறினதுக்கப்புறம் இந்த பக்கம் பேட்மேன் ஒரு பேட் வடிவத்தில் ஒரு வெப்பன் அனுப்ப இந்த பக்கம் பவரிங் பார்த்தீங்கன்னா பாம்பு வடிவத்தில் வெப்பன் அனுப்புறாரு. அப்படி அனுப்புறதுல ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் கையில் இருக்க எல்லோ ரிங்கை கழட்டிடுது. ஸோ கழட்டி இந்த பக்கம் பவரிங் கையில் கொடுத்துருது. ஸோ பவரிங் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ரிங்கை உடனடியாக உடச்சிடுறாரு. ஸோ உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஸோ எல்லோ பிளாஸ்ட் வருது. ஸோ அந்த எல்லோ பிளாஸ்ட்லேருந்து வெளியில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினஸ்ட்ரோ வராரு. ஸோ அந்த எல்லோ ரிங்கை வர நம்ம பவர் ரிங் டெஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம சினஸ்ட்ரோவை அந்த இடத்துக்கு சமன் பண்ணிடுச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. ஸோ இஷ்யூவோட ஸ்டார்டிங்கில் பவர் ரிங் அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாவில் அந்த டனலுக்குள்ளே பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. சினஸ்ட்ரோவை பார்த்து தான் பயந்து ஓடுறாரு. பவர் ரிங் கொஞ்சம் பயந்தாங்கோலியான கேரக்டர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் ரிங் அவரோட கையில் போட்டிருக்க ரிங்குக்கு தனி கான்சியஸ் இருக்கும். அதனால் அந்த ரிங் அப்பப்போ பவர் ரிங் கூட பேசும். அந்த ரிங் இந்த மாதிரி வாழ்க்கை பூரா நீ ஏன் கோலையாகவே இருக்க கொஞ்சமாவது நின்று சண்டை போட கற்றுக்கோவே அப்படின்னு சொல்லி அந்த ரிங் அட்வைஸ் பண்ண இந்த பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதனால் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாலே ஒரு இடத்துல போய் பயந்து ஒளிஞ்சிக்கிறாரு. ஸோ அது நடந்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் சூப்பர் ஹீரோஸ் அந்த சூப்பர் வில்லன்ஸ்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பேட்மேன் லெக்ஸ் லூத்தர் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் நம்ம பேட்மேனை அவரோட டீமில் அக்செப்ட் பண்ண தயாராக தான் இருக்காரு. பட் அந்த பக்கம் பேட்மேன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் எதுக்காக உன்னை நம்பணும் லெக்ஸ் ஒரு கெட்ட வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் லெக்ஸ் லூத்தர் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பவர் ரிங்கை காமிக்கிறாங்க. அங்கே அந்த பவர் ரிங்கோட அவர் கையில் இருக்க ரிங்கோட சார்ஜ் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ சார்ஜ் லெவல் வர குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த ரிங் பார்த்தீங்கன்னா பவர் ரிங்கிட்ட ஒழுங்காக என்ன சார்ஜ் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கு. பவரை நோக்கி எல்லோ கலரில் ஒரு டெவில் வடிவத்தில் ஒரு மிருகம் வருது. ஸோ அந்த மிருகத்தை சினஸ்ட்ரோ தான் அனுப்புறாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பயந்து போய் இருக்கிறாரு. அப்போ அந்த ரிங் பார்த்தீங்கன்னா இப்போவாது கோலையாக இருக்கிறத நிறுத்து ஒழுங்காக தைரியமாக சண்டை போடு அப்படின்னு அந்த ரிங் அட்வைஸ் பண்ண நான் இனிமேல் அஃப்ரைடாக இருக்க மாட்டேன் நான் பயந்து பயந்து எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சுன்னு சொல்லிட்டு பவர் ரிங் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேர்த்துக்கும் சின்ன ஸ்ட்ரோக்கும் பவர் ரிங்குக்கும் அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டமுக்கும் பிளாக் ஆடம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டை கேட் உமன் உள்ள போகிறாங்க. ஸோ கேட் உமனை அந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா நசுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே இந்த பக்கம் பிளாக் ஆடம் அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த ஆட்டமை அந்த வெயின் என்டர்பிரைசஸ் பில்டிங்லேருந்து வெளியில் அடித்து துரத்திடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் கேப்டன் கோல்டுக்கும் ஷேடோ தீஃப் அப்படிங்கிற ஒரு வில்லனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் இந்த பக்கம் நம்ம ஷேடோ தீஃப் கிட்டத்தட்ட கேப்டன் கோல்டை கொல்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கிரைம் சிண்டிகேட்டுக்கு சரண் அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நம்ம பிளாக்மேன்ட்டை ஒரு சின்ன ஃப்ளாஷை யூஸ் பண்ணி அந்த இடத்துலேயே நம்ம ஷேடோ தீஃபை போட்டு தள்ளிடுறாரு. ஸோ போட்டு தள்ளினதுக்கப்புறம் இந்த பக்கம் காப்பர் ஹெட் அப்படிங்கிற ஒரு வில்லனுக்கும் பேட்மேனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெக்ஸ் லூத்தர் நம்ம பேட்மேனுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. பட் அப்போ பேட்மேன் பார்த்தீங்கன்னா தேவையில்லை நானே இதை வந்து சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சண்டை போட்டுட்டு இருக்காரு. லெக்ஸ் லூத்தர் மேலே இந்த பக்கம் டெத் ஸ்ட்ரோக் கன்னை பாயிண்ட் பண்ணி என்ன லெக்ஸ் இந்த சூட்டுக்காக நீ பில்லியன் கசன் லவ் பண்ண அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் ஒரு ஹெல்மெட்டை வாங்காமல் விட்டுட்டியே திடீர்னு யாராவது உன்னை எடுத்து தலையிலே கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டெத் ஸ்ட்ரோக் பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஸ்ட்ரோவுக்கும் பவர் ரிங்குக்கும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டையில் சின்ன ஸ்ட்ரோ ஒரு அடி பவர் ரிங் அடிக்க திருப்பி பவர் ரிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு அடி சின்ன ஸ்ட்ரோவாக வச்சிடறாரு. ஸோ அது நடந்துருக்கப்ப இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் டெத் ஸ்ட்ரோக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன கிரைம் சிண்டிகேட்டுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கிரைம் சிண்டிகேட் இந்த உலகத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்க வரைக்கும் உன்னை மாதிரி மெர்சினரிக்கு இடமே கிடையாது. ஸோ நாம் கெட்டவங்க தான் நாம் வில்லத்தானே தான் பண்ண போகிறோம். பட் நம்மளோட உலகத்தில் நாம் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் நமக்கு இருக்கும். பட் கிரைம் சிண்டிகேட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் அதை ஒழுங்காக பண்ண
முடியாது, ஒழுங்காக என் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்லைட் வில்சனை கன்வின்ஸ் பண்ண டெத் ஸ்ட்ரோக்கும் கிட்டத்தட்ட கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இப்போ இந்த பக்கம் காப்பர் ஹெட் பார்த்தீங்கன்னா அங்கே நின்று என்ன பேசிகிட்டு இருக்க டெத் ஸ்ட்ரோக், அவனை போட்டு தள்ளிட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காப்பர் ஹெட் சொல்ல, இந்த பக்கம் டெத் ஸ்ட்ரோக் அவரோட கண்ணை திருப்பி அந்த ஸ்னேக். ஸோ காப்பர் ஹெட் அப்படிங்கிறது ஸ்னேக் உருவத்தில் இருக்க ஒரு சூப்பர் வில்லன் தான். சாரி ஸ்னேக் மேன், பிளான் இப்போதைக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பர் ஹெட்டை போட்டு தள்ளிடுறாரு. ஸோ அது நடந்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் சின்ன ஸ்ட்ரோக் பவரிங் அவங்க ரெண்டு பேர்த்து சண்டையை காமிக்கிறாங்க. எனஃப், நீ ரொம்ப ஆடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சின்ன ஸ்ட்ரோ பவர் ரிங்கோட கையை வெட்டிடுறாரு, அது ரிங் போட்டிருக்க அந்த கையை வெட்டிடுறாரு. ஸோ அந்த கையை வெட்டின உடனே பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருந்த அந்த ரிங் அவர் இன்னொரு ஹோஸ்ட்டை தேடி அங்கிருந்து கிளம்பிடுது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் பவர் ரிங் பார்த்தீங்கன்னா, ஓ ஒரு வழியாக அந்த ரிங் என்னை விட்டு கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பவர் ரிங் இந்த இடத்துல ஆக்சுவலாக சந்தோஷம் படுறாரு. பிகாஸ் அந்த ரிங்குக்கு தனி கான்சியஸ் இருக்கிற வரைக்கும் அந்த பவர் ரிங்கை வந்து ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதனால் அந்த ரிங் வந்து அவர் விட்டு போனது அவருக்கு சந்தோஷம்தான். ஸோ இந்த பக்கம் சின்ன ஸ்டோன் நின்றுக்கிட்டு இருக்காரு, அவரை பார்த்து தேங்க்யூ, ஸோ அந்த ரிங் என்னை விட்டு போயிடுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சின்ன ஸ்டோ பார்த்தீங்கன்னா, நீ பார்க்க என்ன தான் ஹெல் ஜார்டன் மாதிரி இருந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற அந்த தைரியம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து ஒரு சின்ன பிளாஸ்ட் விட்டு அந்த இடத்துலயே பவர் ரிங்கை எரிச்சு சாம்பலாக்கிறாரு. அதோட பவர் ரிங் கதை முடிஞ்சது. அதோட பாத்தீங்கன்னா அந்த சண்டை முடிஞ்சது. பவர் ரிங் கூட்டிட்டு வந்த எல்லா சூப்பர் வில்லன்ஸும் செத்து போயிட்டாங்க. டெத் ஸ்ட்ரோக் மட்டும் இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரோட டீம்ல சேர்ந்துட்டாரு. ஸோ அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அல்ட்ரா மேனை காமிக்கிறாங்க. அல்ட்ரா மேனும் சூப்பர் உமனும் அங்க பேட் கேவுக்குள்ள இருக்காங்க. அங்க நம்ம சூப்பர் மேனோட அந்த சூட் கேஸ்க்குள்ள அந்த கிரிப்டோனைட் ரிங் இருந்ததுல அந்த கிரிப்டோனைட் எடுக்கிறதுக்காக அங்க அல்ட்ரா மேன் வந்திருக்காரு. பட் அங்க வந்து பார்த்தா அந்த பாக்ஸ்க்குள்ள அந்த ரிங் இல்ல. ஸோ இப்போதைக்கு அந்த ரிங் வந்து பேட்மேன் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேர் எங்க ரிங் காணா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்க கரெக்டா அவுல் மேன் வராரு. அந்த ரிங் அங்க இருக்காது அல்ட்ரா மேன், அதை பேட்மேன் எடுத்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சூப்பர் உமன் பாத்தீங்கன்னா, பேட்மேன் உயிரோட இருக்கானா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் உயிரோட தான் இருக்கான், அவனும் கேட் உமனும் இங்க பேட் கேவுக்கு வந்திருக்காங்க, அதை கிரிட் ஆக்சுவலா பாத்திருக்கான். வெயின்ஸ் எல்லாருமே அப்படிதான்ப்பா, அவங்களை ஈஸியா சாகடிக்க முடியாது, அவங்க எப்பவுமே உயிர் வாழ்றதுக்குன்னே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தாமஸ் வெயின். ஸோ அவரும் ஒரு வெயின் தானே. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வெயினை கொஞ்சம் அப்படியே அந்த வெயின் ஃபேமிலியை வந்து கொஞ்சம் இதுவா பேசுறாரு. ஸோ இதை கேட்ட உடனே அல்ட்ரா மேனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி அவுல் மேனை பார்த்து, அப்படியா, அப்படிலாம் கிடையாது தாமஸ், வெயின்ஸ் எல்லாருமே சாகிறதுக்காகவே பிறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அல்ட்ரா மேன் பேசிட்டு, அம்மா நீ எதுக்காக இங்கே வந்த, எங்களை என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவுல் மேன்ட்ட கேட்க, இல்லை அல்ட்ரா மேன், நான் இங்கே இந்த மாதிரி ப்ரூஸ் வெயின் வந்து இந்த யூனிவர்ஸில் அவங்க அப்பா அம்மா செத்து போனதுக்கப்புறம் தான் பேட்மேனாகவே மாறினானாம்மா. ஸோ எதனால் அவங்க அப்பா அம்மா செத்து போயிட்டானா சோகத்தில் தான் இருக்கணும், அந்த சோகத்தில் அவன் எப்படி பேட்மேனாக மாறினா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்க லாஸ்ட் கிரிப்டோனைட் அந்த ரிங்கில் இருக்க கிரிப்டோனைட் தான், அதனால் நீ இங்கே வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை தேடி தான் இங்கே ஆக்சுவலாக சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஓல்ட் மேன் ரிப்ளை பண்ணுறாரு. கரெக்டாக கிரிட் வந்து அல்ட்ரா மேனை காண்டாக்ட் பண்ணி, ஒரு சேட் நியூஸ், பவர் ரிங் செத்து போயிட்டான். பட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பவர் ரிங் அவனோட உடம்பு விட்டு வெளியில் போகிறப்ப அது ஒரு சின்ன எனர்ஜி சிக்னல் உருவாச்சு. ஸோ அந்த எனர்ஜி சிக்னல் கிட்டத்தட்ட இன்னொரு மல்டிவர்ஸில் இருக்கீங்க கூட ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அல்ட்ரா மேன் கிட்ட சொல்ல, உடனே அல்ட்ரா மேன் பார்த்தீங்கன்னா கிரிட்டுக்கிட்ட, ஓகே எல்லா கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸையும் கேதர் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அந்த வெயின் என்டர்பிரைசஸ்க்குள்ளே காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சண்டை முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் பேட்மேன் கேட் உமன் ஒரு டீமாகவும் மீதி இருக்க எல்லாரும் லெக்ஸ் லூத்தரோட டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ லெக்ஸ் லூத்தர் பேட்மேனை பார்த்து, ஒழுங்காக கேளு பேட்மேன், ஸோ என்னோட டீமுக்கு வந்து சேர்ந்துரு, ஸோ நமக்கு ரெண்டு பேருக்குமே இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, கிரைம் சிண்டிகேட்டை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பேட்மேன் பார்த்தீங்கன்னா, அழிக்கிறதா, அது என்னோட ஐடியா கிடையாது, ஸோ அவங்கள நம்ம வேணால் கைதிகளாக எடுத்துக்கலாம் பட் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேட்மேன் பேச, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட் உமன் இருந்துட்டு, ஓகே தான்ப்பா பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறது எனக்கு என்னமோ சரிந்தா படுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. டெத் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட டீமில் இருக்கேன் பட் அதுக்கு நீ என்ன சில ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லக்கூடாது, நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்வேன், ஸோ இந்த மாதிரி யாரையும் சாகடிக்க கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் என் மேலே செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி டெத் ஸ்ட்ரோக் பேசிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பேட்மேன் கோவப்பட்டு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ எங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், இப்போ எங்கள் டீமில் ஒன்றா சேர்ந்த உடனே நீ சொல்கிறத எல்லாருமே கேட்டுருவாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி பேட்மேன் பேசிக்கிட்டு இருக்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன ஸ்ட்ரோ வராரு. அடுத்த டைம் என்னோட எல்லோ ரிங்கை நீ யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உன்னோட மொத்த பயத்தையும் அந்த ரிங்குக்கு அர்ப்பணிச்சிடு, அப்போ தான் அந்த ரிங் வந்து உன்னை ஒரு பவர்ஃபுல்லான எல்லோ லேண்டனாக மாற்றும், அப்படி இல்லை நீ ரெசிஸ்ட் பண்ணினா அந்த ரிங்கோட பவரும் குறைஞ்சிரும், உன்னோட பவரும் குறைஞ்சிரும், உன்னையும் ரொம்ப வீக் ஆகிடுவே அப்படின்னு சொல்லி சின்ன ஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா பேட்மேன் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பேட்மேன் அதை தான் பண்ணியிருப்பார், அவருக்குள்ள ஏகப்பட்ட பயங்கள் இருக்கு பட் இருந்தாலும் அந்த பயத்தை ஃபுல்லாக அந்த லேண்டன் ரிங்குக்கு தராமல் ஜஸ்ட் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணி தான் இருப்பார். அதனால தான் பேட்மேன் பார்த்தீங்கன்னா போன இஷ்யூவில் ஈஸியாக பவர் ரிங் கூட தோத்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம லெக்ஸ் லூத்தர் நம்ம சின்ன ஸ்ட்ரோவை பார்த்து, டீமில் நீ சேர்ந்துக்கிறியா, நீ சேர்ந்து எங்களோட
சண்டை போட்டால் நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்ல, நான் இந்த எல்லோ ரிங்கை எடுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக இங்கே வந்தேன், பட் ஆல்ரெடி அந்த ரிங் அழிஞ்சு போச்சு, எனக்கு சண்டை போடலாம் பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சினஸ்ட்ரோ ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கிரீன் லேண்டர்ன்ஸ் யாரும் இங்கே இல்லை, அவங்க இல்லாத இந்த சமயத்தில் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற விஷயம் நாளைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னோட பேர் தான்ப்பா அவங்கள விட நல்லா பெட்டராக இருக்கும், நீ அவங்கள விட பெருசாக மதிக்கப்படுவ அப்படின்னு சொல்லி நம்ம லெக்ஸ் லூத்தர் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சினஸ்ட்ரோ ஒத்துக்கிறாரு, அவரும் ஒரே டீமில் சேர்ந்துக்கிட்டாரு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேட்மேன் மட்டும் தான் தனியாக நிற்கிறாரு. ஸோ பேட்மேன் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் தான் இந்த டீமுக்கு இன்சார்ஜாக இருப்பேன், ஸோ நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறது தான் கேட்கணும், யாரையும் நீங்கள் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்மேன் பேச, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு செகண்ட் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நம்ம கேட் உமன் பொறுமையாக பேட்மேன் கிட்ட வந்து, ஹே பேட்மேன் இப்போதைக்கு அவங்க தான் இன்சார்ஜாக இருக்காங்கப்பா, நீ இன்சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி பேச, பேட்மேனுக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிகாஸ் எல்லோரும் சூப்பர் வில்லன்ஸாக போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் அல்ட்ரா மேனை காமிக்கிறாங்க, மொத்த கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸும் நிற்கிறாங்க. ஜானி குவிக் இந்த பக்கம் அல்ட்ரா மேனை பார்த்து, பவர் ரிங் செத்து போயிட்டான், அவனோட ரிங்கு ஹோஸ்ட்டை இன்னொரு ஹோஸ்ட்டை தேடி போயிருக்கு, பட் அந்த ஹோஸ்ட்டு தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் அல்ட்ராமேன் பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு முக்கியம் இல்லை ஜானி குவிக், ஸோ அந்த ரிங்கிலேருந்து ஏகப்பட்ட எனர்ஜி சிக்னல் வருது, ஸோ அந்த எனர்ஜி சிக்னலை ட்ரேஸ் பண்ணி நாம் இப்போ ஃபாலோ பண்ணி ஆகணும், நாம் ரெண்டு பேர் தான் அந்த ரிங்கை இப்போதைக்கு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் டெத் ஸ்டாம் பார்த்தீங்கன்னா அது எந்த ஹோஸ்ட்டை தேடி போகுதோ இல்லையோ, பட் எந்த ஹோஸ்ட்டை தேடி போனாலும் ஏதாவது ஒரு ஹியூமனை தேடி போச்சுன்னா அந்த ஹியூமனுக்கு அந்த ரிங் மூலிமா டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லி டெத் ஸ்டாம் பேசிட்டு இருக்கவே, திடீர்னு டிஸ்டம் பார்த்தீங்கன்னா மேலே வானத்தை பார்க்குறாரு. வானத்தை பார்த்துட்டு, ஓ காட் எல்லாரும் அங்கே வானத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, எல்லா மெம்பர்ஸும் திருப்பி வானத்தை பார்க்குறாங்க. அப்போ வானத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு எனர்ஜி ஃப்ளாஷ் வந்து தெரியுது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அல்ட்ராமேன் ரிப்ளை பண்ணுறாரு, நான் தான் சொன்னேன்ல உல்மேன், நீங்கள் யாருமே என்ன நம்பலையில், ஸோ நம்ம உலகத்தை அழிச்ச அந்த கிரியேச்சர் இப்போ இங்கேயும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அல்ட்ராமேன் ரிப்ளை பண்ணுறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. ஸோ இஷ்யூ ஸ்டார்டிங்கில் லூத்தரோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நின்று அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் பைனாக்குலரை வச்சு தூரமா நம்ம ஜஸ்டிஸ் லீக் வாட்ச் டவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாட்ச் டவருக்குள்ள நம்ம அவ்வளோ ஈஸியாக நுழையவே முடியாது. ஸோ நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம வந்திருக்கிற விஷயம் அங்கே இருக்கிற அந்த கிரிட் அப்படிங்கிறவனுக்கு தெரிஞ்சு போயிடும், உடனே கிரைம் சிண்டிகேட் அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி பேட்மேன் பேசிக்கிட்டு இருக்கு. லூத்தர் ஸ்டார்டிங்லேருந்தே நான் சரியாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச, ஓ அப்படியா சரி இந்த டைமுக்கு நீ எது சரின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் லெக்ஸ் லூத்தர்கிட்ட கேட்க, ஒன்றும் இல்லை பேட்மேன் ஒன்று யோசிச்சு பாரு, ஸோ நீங்கள் இந்த ஜஸ்டிஸ் லீக் அப்படிங்கிற நீங்கள் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கிரைம் சிண்டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டைமென்ஷனில் இருந்தோ ஏதாவது ஒரு சூப்பர் ஹீரோ மெட்டா ஹியூமன் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம உலகத்துக்கு இல்லாமல் தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சரி பரவாயில்ல, சரி பிரச்சனை வந்துட்டு போகுது, சரி அந்த பிரச்சனையிலையும் நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்னு நினச்சா, இப்போ இந்த பிரச்சனை இருக்கிற சமயத்தில் உங்கள் டீமில் நீ ஒருத்த மட்டும்தான் இருக்க, வேற யாரையுமே காணாம் அப்படின்னு சொல்லி நம்ம லெக்ஸ் லூத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் கேப்டன் கோல்டு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம என்ன வேணாலும் பிளான் பண்ணிக்கலாம், பட் அட்லீஸ்ட் இப்போதைக்கு இந்த மலையில் நலையாமையாவது வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம நிற்கலாமா அப்படின்னு சொல்லி கேப்டன் கோல்டு சொல்ல, இந்த பக்கம் லூத்தர் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பேட்மேன் லூத்தரை பார்த்து, நீ இப்போதைக்கு என் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுனால இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு நீ தப்பு பண்ணலான்னு நினச்சிடாத, இப்போ என் கூட சேர்ந்து நீ வேலை செய்யலாம், பட் அது உனக்கு ஃபியூச்சரில் எந்த ஒரு ஃபேவரையும் தராது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் பேச, இந்த பக்கம் கேட்வுமன் பார்த்தீங்கன்னா, ஹே பேட்மேன் ஸோ இப்போதைக்கு நாம் எல்லாரும் ஒரே டீமாக தான் இருக்கோம், கொஞ்சம் நேரம் அவங்கள எதிர்த்து பேசுகிறத கொஞ்சம் நீ கம்மி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன்ட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கிரைம் சிண்டிகேட்டை காமிக்கிறாங்க. அங்கே ஜானி குவிக் அந்த வானத்தில் இருக்க அந்த ரெட் எனர்ஜி ஃபீல்டை பார்த்து, இதை பார்த்தா வானத்துக்கு ரத்தம் வர மாதிரி தெரியுது, ஸோ இது எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, இந்த பக்கம் அட்டாமிக்காக பார்த்தீங்கன்னா பவர் ரிங், ஸோ அவரோட கையிலேருந்து அந்த ரிங் ட்ராவல் ஆகி போச்சு இல்லை, ஸோ அந்த ரிங்கு தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை படுத்திருக்கு, நம்ம ஃபஸ்ட் அந்த ரிங்கை கண்டுபிடிச்சி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்ட்ராமேன் இந்த பக்கம் டெத் ஸ்டாம் கிட்ட, இதை பார்த்தா டைமென்ஷனுக்கு இடையில சின்ன ஒரு பிரேக் மாதிரி தெரியுது, இந்த கிராக்கை உன்னால சீல் பண்ண முடியுமா டெத் ஸ்டாம் அப்படின்னு கேட்க, ஆ எஸ் என்னால் முடியும், என்ன இதுக்கு கொஞ்சம் அதிக எனர்ஜி செலவாகும், பட் ஸ்டில் என்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த கிராக்கை டெத் ஸ்டாம் வந்து சரி பண்ணிடுறாரு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிமானிட்டர் வேற யாருமே அந்த இடத்துல வரல. இது நடந்துட்டு இருக்கப்பவே ஆல்ஃப்ரெட் கிட்ட இருந்து அவுல்மேனுக்கு கால் வருது, தாமஸ் சார் நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை பேசியாகணும், அங்கே இருக்க கிரைம் சிண்டிகேட் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடாதீங்க, நீங்கள் மட்டும் காது கொடுத்து கேளுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரிச்சர்ட் கிரேசனை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னீங்களே, பட் இந்த பக்கம் கிரிட் வேறு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ அவனை வந்து வேற ஒரு விஷயத்தில் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கான், ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்தாகணும், நீங்கள் உடனே ஜஸ்டிஸ் லீக் வாட்ச் டவருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு.
அடுத்த ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம், எதனால் ஓல்மேன் வந்து நைட் விங், ஸோ ரிச்சர்ட் கிரேசனை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னார். அவரும் ஜஸ்டிஸ் லீக்ல ஒருத்தராக தானே இருந்தார், இந்த இடத்தை சேர்ந்தவராக தானே இருந்தார். எதனால் அப்படின்னா அவரோட இடத்துல எர்த்து த்ரீல இதே மாதிரி ரிச்சர்ட் கிரேசன்னு ஒருத்தனை சைட் கிக்காக நம்ம ஓல்மேன் வச்சிருப்பார். பட் அந்த சைட் கிக்கை அவரே ஒரு கட்டத்தில் கொல்ல வேண்டிய நிலமை வந்துடும். பட் கொன்னதுக்கப்புறம் அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுவார், அவர் ரொம்ப நாள் தனிமையாக தான் இருப்பார். அதனால மேபி இந்த ரிச்சர்ட் கிரேசனை அவர் சைட் கிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவனை ப்ரொடெக்ட் பண்ண மேபி அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் நம்ம ஓல்மேன். ஸோ இங்கே பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம வாட்ச் டவரை காமிக்கிறாங்க. வாட்ச் டவருக்கு வெளியில் லெக்ஸ் லூத்தரோட டீம் அங்கே வந்துட்டாங்க. அங்கே நம்ம சினஸ்ட்ரோ தான் அவரோட பவரை யூஸ் பண்ணி மொத்த டீமையும் அங்கே வர வச்சிருக்காரு. அவங்க அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே வாட்ச் டவரில் கிரைம் சிண்டிகேட் யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இந்த பக்கம் டெத் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா எங்கே யாரையுமே காணா, ஒருவேளை இந்த பக்கம் சினஸ்ட்ரோ பவர் இங்கே போட்டு தள்ளினதுக்கப்புறம் பயந்து எல்லாரும் ஓடிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பிளாக் ஆடம் பார்த்தீங்கன்னா இல்லை அல்ட்ராமேன் கண்டிப்பாக பயந்து ஓட மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க சினஸ்ட்ரோ அல்ட்ராமேனா, அவன் என்ன சூப்பர்மேனோட ஈவில் வெர்ஷனா, அவன் என்ன பெருசா சாதிக்க போறாங்கறத நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சினஸ்ட்ரோ பேசிக்கிட்டு இருக்க அவரோட கையில இருக்க அந்த எல்லோ ரிங் அந்த வாட்ச் டவருக்குள்ள யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாட்ச் டவருக்குள்ள இப்போதைக்கு ரெண்டு ஹார்ட் பீட்டோட சவுண்ட் கேக்குது. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து 140 மைல் தள்ளி மீதி 6 ஹார்ட் பீட்டோட சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப 6 கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, மீதி 2 பேர் இப்போதைக்கு வாட்ச் டவருக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பேட் உமன் மொத்த 8 பேரா, ஸோ ஆல்ரெடி பவர் ரிங் சேர்த்து போயிட்டான், கிரிட் அப்படிங்கிற அந்த ஒன்றுக்கு ஹார்ட் பீட்டே கிடையாது. ஸோ அப்படின்னு பார்த்தாலும் இப்போதைக்கு அந்த கிரைம் சிண்டிகேட்டில் ஒருத்தன் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஆளாக இருப்போம் போலவே அப்படின்னு கேட் உமன் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் அந்த வாட்ச் டவருக்கு வெளியில் இருக்க அந்த செக்யூரிட்டி சிஸ்டமை மேன்வலாக ஓவர் ரைட் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டுக்கப்போ லெக்ஸ் லூத்தர் பேட்மேன்ட்ட என்ன நீ செக்யூரிட்டி சிஸ்டமில் மேன்வலாக ஓவர் ரைட் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் லீக் வாட்ச் டவரில் வச்சிருக்கீங்க, அப்போ உனக்கே தெரியுமா பேட்மேன் ஒரு கட்டத்தில் ஜஸ்டிஸ் லீக் ரொம்ப கெட்டவங்களா மாறிடுவாங்க, அப்போ அவங்களை டேக் கண்ட்ரோல் பண்ண இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கணும்னு சொல்லி நீ இந்த மாதிரி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி லெக்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சீன் நடந்துட்டு இருக்கப்போ இந்த பக்கம் நம்ம ஆல்ஃப்ரெட்டையும் கிரிட்டையும் காமிக்கிறாங்க. கிரிட் ஓல்மேன் இந்த மாதிரி ரிச்சர்ட் கிரேசனை தனியாக ஃப்ரீயாக விட சொன்னார், பட் நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஆல்ஃப்ரெட் கேட்க இந்த பக்கம் கிரிட் பார்த்தீங்கன்னா எஸ் உன்னோட மாஸ்டர் கரெக்டாக தான் சொன்னாரு, இப்போதைக்கு ரிச்சர்ட் கிரேசன் கிளியராக தான் இருக்கான், ஸோ ஃப்ரீயாக தான் இருக்கான், அவனை யாருமே எதுவும் பண்ணலை, பட் அல்ட்ராமேன் தான் அவனை சும்மா நார்மலான செயினை வச்சு கட்டி போடாமல் வேற ஏதாவது ஒன்று ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவனை லாக் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால நான் அவனை வந்து மர்டர் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கிரிட் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. பக்கம் லெக்ஸ் லூத்தரோட டீம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பேட்மேன் கேட் உமன் லெக்ஸ் லூத்தர் அப்புறம் அந்த பிசாரோ 4 பேர் மட்டும் ரிச்சர்ட் கிரேசனை தேடி போகிறாங்க. ஸோ அவங்க 4 பேர் அந்த ரிச்சர்ட் கிரேசன் வச்சிருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே போகிறாங்க. மீதி இருக்கிறவங்க மீதி இருக்க சின்னஸ்டோ பிளாக் ஆடம் டெத் ஸ்டாக் கேப்டன் கோல்ட் 4 பேர்த்தையும் வெளியிலே நம்ம லெக்ஸ் லூத்தர் நிக்க சொல்லிட்டு சப்போஸ் கிரைம் சிண்டிகேட் மெம்பர்ஸ் அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு 4 பேர் உள்ளற போறாங்க. உள்ளற போய் பார்த்தா அங்க நைட் விங் வந்து அந்த மர்டர் மிஷின் நம்ம கிரிட் சொன்ன மர்டர் மிஷின்ல வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பேட்மேன் அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் ஓவர் ரைட் பண்ணி உள்ளற வந்ததுனால கிரிட்டுக்கு அந்த இடத்துல கேமரா எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ஃபிரெடுக்கு ஷாக் ஆயிட்டு உடனே அங்க அந்த பக்கம் ஓல்மேனை கான்டாக்ட் பண்றாரு. ஓல்மேன் இந்த பக்கம் வாட்ச் டவர் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க, நீங்க எங்க இருக்கீங்க, உடனே இந்த வாட்ச் டவருக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஓகே நான் வந்துறேன், பட் அதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் கிரேசனை நீ ப்ரொடெக்ட் பண்ணி வை ஆல்ஃப்ரெட் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஆல்ஃப்ரெட் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ரிச்சர்ட் கிரேசனை நான் கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுறேன், பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரிசனர் இருக்கான்ல, ஸோ அவனை சப்போஸ் அவன் கீது ஃப்ரீ ஆகிட்டான்னா நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஞ்சராக மாறிடுவான், அதனால் நான் அந்த பிரிசனர் ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஓல்மேன்ட்ட கேட்க வெல் ஆல்ஃப்ரெட் நான் சொல்கிறத ப்ளீஸ் கேளு, ஸோ அந்த பிரிசனர் தப்பிச்சா என்ன தப்பிக்காட்டி என்ன அவனை பற்றி நீ மறந்துடு, இந்த பக்கம் ரிச்சர்ட் கிரேசனை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்ல சாரி சார் என்னோட வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஆர்டரை நான் டிஸ்ஓபே பண்ண போகிறேன், ஸோ அந்த பிரிசனர் மட்டும் வெளியே வந்துட்டானா உங்களுக்குலாம் ரொம்ப டேஞ்சராக போயிடுவான், ஸோ அதனால் நான் அவனை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரிச்சர்ட் கிரேசனை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பிரிசனர் இருக்கிற ரூமை திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்துருக்கப்போ திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ வராங்க, வந்து நம்ம ஆல்ஃப்ரெட்டை பிடிச்சி அந்த இடத்துல அவரை குத்தி கொண்டுறாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா பிளாக் மேண்டா. ஸோ அவர் அந்த இடத்துல ஆல்ஃப்ரெட்டை போட்டு தள்ளிட்டார். ஸோ போட்டு தள்ளினதுக்கப்புறம் அவரும் கேப்டன் கோல்டு அங்கே இவரை பார்க்குறாங்க. அந்த பிரிசனரை பார்த்துட்டு இவனும் கிரைம் சிண்டிகேட்டில் ஒருத்தனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி கேப்டன் கோல்டு பேசுகிறாங்க. உடனே இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பேட்மேன் நைட் விங்கை பார்க்குறாரு. டிக் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேச இந்த பக்கம் நம்ம நைட் விங் பார்த்தீங்கன்னா நோ பேட்மேன் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்து ப்ளீஸ் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உடனே நம்ம பேட்மேன் கிட்ட நம்ம அந்த ரிச்சர்ட் கிரேசன் கிட்ட வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்டோட டோர் வந்து மூடிடுது. இப்போ கரெக்டாக ரிச்சர்ட் கிரேசனோட செஸ்ட்டில் ஒரு சின்ன பாம் மாதிரி தெரியுது, அந்த பாமோட கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உடனே என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த பக்கம் சினஸ்ட்ரோ பிளாக் ஆடம் டெத் ஸ்ட்ரோக் நிற்கிறாங்க. ஸோ அவங்க நிற்கிறப்ப அந்த இடத்துல
சின்னஸ்டோ வாட்டரிங் திருப்பி ஒரு வார்னிங் கொடுக்குது. ஸோ அவங்க அந்த வாட்ச் டவரில் இருக்காங்களா, அந்த வாட்ச் டவருக்கு எக்ஸாக்டாக கீழே ஏதோ இன்னொரு பாம் இருக்க மாதிரி தெரியுது. அந்த பாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியர் எனர்ஜி சோர்ஸாக தெரியுது. அந்த சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்ட்ராம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த எல்லோ ரிங் கன்ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்ட்ராம் அந்த ஜஸ்டிஸ் லீக் வாட்ச் டவருக்கு கீழே தான் அவர் அடைச்சி வச்சிருக்காங்க போல. ஸோ அப்படி இருக்கப்போ திடீர்னு இன்னொரு வார்னிங் அந்த எல்லோ ரிங் தருது. அப்போ கரெக்டாக அங்கே கிரைம் சிண்டிகேட் வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேன் சினஸ்டோவாக அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ஜானி அட்டாமிகா இன்னும் சிலர் உள்ள இருக்காங்க, அது என்னால் உணர முடியுது, நீங்கள் அவங்கள போய் பாருங்க, நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வைக்க. இந்த பக்கம் சினஸ்டோவும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராமேனை திருப்பி அடிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இடையில நம்ம பிளாக் ஆடம் போகுது, இவன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராமேனை பிடிச்சிட்டு அங்கேருந்து பறந்து போகிறார். வாட்ச் டவர் உடச்சிட்டு மேலே ஸ்கைக்கு பறந்து போகிறாங்க ரெண்டு பேரும். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு டைம் நம்ம பிளாக் ஆடமோட வாயை அல்ட்ராமேன் தானே உடச்சிருப்பாரு, அதுக்கு பழி தீக்கிறதுக்காக இப்போதைக்கு பிளாக் ஆடம் நம்ம அல்ட்ராமேனை தூக்கிட்டு வானத்துக்கு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் உமன் அவங்களோட லேசோ ஆஃப் சப்மிஷன். ஸோ வண்டர் உமனுக்கு தான் லேசோ ஆஃப் ட்ரூத்னு ஒன்று இருக்கும், இவங்க கையில் இருக்கிறது லேசோ ஆஃப் சப்மிஷன். ஸோ அதை யூஸ் பண்ணாங்கன்னா இன்னொருத்தரை அவங்களோட அடிமையாக மாற்றிடுவாங்க. ஸோ இந்த பக்கம் சினஸ்டோ மேலே தூக்கி போட்டு வா அந்த ரிங்கை ஹோல்ட் பண்ணாமல் எனக்கு அடிமையாக வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேச, ஹோ அப்படியா அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினஸ்டோவும் சூப்பர் உமனும் சண்டை போட்டுருக்காங்க. பக்கம் நைட் விங்கை வச்சிருக்க கம்பார்ட்மெண்ட்குள்ளே பேட்மேன் நைட் விங்கை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. அந்த பாமை வந்து டிஸ்ஆர்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரும் பிசாரோ ரெண்டு பேரும் அந்த டோரை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த டோரை உடைக்க முடியாது லெக்ஸ். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேவை அடைச்சி வைக்கிறதுக்காக உருவாக்குனது, அதனால் டோர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், உங்களால் அதை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுமான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாம் அவனோட செஸ்ட்டுக்கு கிட்டே இருக்கிறனால அவனோட ஹார்ட் பீட்டை தான் அது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படின்னு இந்த பக்கம் கேட் உமன் சொன்ன உடனே நைட் விங் பார்த்தீங்கன்னா அப்போ நான் செத்தாதான் என்னோட ஹார்ட் வந்து பீட் ஆகிறது ஸ்டாப் ஆனால் மட்டும்தான் இந்த பாமை டிஸ்ஆர்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அந்த பிரிசனரை காமிக்கிறாங்க. அந்த பிரிசனரை காமிச்ச உடனே அந்த பிரிசனர் ஏதோ சொல்ல வரான். ஸோ இதை பார்த்த உடனே கேப்டன் கோல்டு பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ சொல்ல வரான்ப்பா, ஸோ இவனோட வாயில் இருக்க அந்த கட் அவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் கோல்டு அவுக்கிறாரு. அவுத்துட்டாரு ஆக்சுவலாக, அவுத்து முடிச்ச உடனே அந்த இடத்துல கரெக்டாக அட்டாமிக்கா வராங்க. அட்டாமிக்காவும் ஜானிக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த உடனே இந்த பக்கம் பிளாக் மேண்டாவுக்கும் அட்டாமிக்கா ரெண்டு பேர்த்துக்கு சண்டை நடக்குது. இந்த பக்கம் ஜானி குவிக் நம்ம கேப்டன் கோல்டை அடிக்கிறாரு. பக்கம் திருப்பி பேட்மேனையும் நைட் விங்கையும் காமிக்கிறாங்க. அங்கே நைட் விங் பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஸ்டில் இன்னும் டைம் இருக்குது, ப்ளீஸ் தயவுசெய்து இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க, ஸோ என்னை காப்பாற்ற முடியாது, என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பேட்மேன் பார்த்தீங்கன்னா கிடையாது டிக், நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றாமல் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஒரு சின்ன வாய்ஸ் கேட்குது, வேறு வழி இல்லை பேட்மேன், டிஸ்ஆர்ம் பண்ணணும்னா இது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே லெக்ஸ் லூத்தர் நம்ம பேட்மேனை ஃபயர் பண்ணுறாரு. ஸோ பேட்மேன் சுட்ட உடனே இந்த பக்கம் கேட் உமன் என்ன லெக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி பேச இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிசாரோ கேட் உமனை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டாரு. இந்த பக்கம் லெக்ஸ் கேட் உமன் கிட்ட நான் இப்போ ஒரு நல்ல டிசிஷன் தான் எடுத்திருக்கேன், நம்மள எல்லாத்தையும் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னா இப்போதைக்கு இவனை கொண்டு தான் ஆகணும், சாரி மிஸ்டர் கிரேசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நைட் விங்கை அவர் கொல்ல போறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணி பிளாக் மேண்டாவை காமிக்கிறாங்க. அங்கே அட்டாமிக்கா பிளாக் மேண்டாவோட உடம்புக்குள்ள போக ட்ரை பண்ணாங்க, பட் அவரோட சூட் ரொம்ப இது உள்ள இம்பெனட்ரபிளா இருக்கிறதுனால அவங்களால உள்ள போக முடியல. ஸோ இந்த பக்கம் ஜானி குவிக்கும் கேப்டன் கோல்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப கேப்டன் கோல்டு கையில் இருக்க அந்த கோல்டு கண்ணை ஜானிக்கு கெடுத்துறாரு. என்னப்பா என்ன ஒரு சின்ன பொம்மையெல்லாம் வச்சு என்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க, ஸோ உனக்கு ஒரு தெரியுமா என்னோட யூனிவர்ஸில் உன்னோட வெர்ஷனை நான் தான் போட்டு தள்ளினேன், ஸோ நீ இப்போ என்ன இந்த சின்ன ஃப்ரீஸ் கண்ணை வச்சு போட்டு தள்ளிடலான்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி பேச, ஃப்ரீஸ் கண்ணா அது கோல்டு கண்ணுடா முட்டாள் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேப்டன் கோல்டு ரிப்ளை பண்ணுறாரு. எந்த கண்ணா இருந்தால் என்னடா, ஸோ அந்த கண் உன்னோட கையில் இருந்தால் தானே உன்னால் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜானி கிக் சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்க இந்த பக்கம் கேப்டன் கோல்டு பார்த்தீங்கன்னா ஹோ அப்படியா ஜிங்கிள் பெல்ஸ் பேட்மேன் ஸ்மெல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வாய்ஸ் ட்ரிகர் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன் ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் ஜானி குவிக் அவரோட காலை ஷூட் பண்ணிடுது. ஷூட் பண்ண உடனே அவரோட கால் அந்த இடத்துலயே ஃப்ரீஸ் ஆயிடுது. ஃப்ரீஸ் ஆன உடனே அந்தலேயே அவருக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, அவர் வரியில் துடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கேப்டன் கோல்டு பார்த்தீங்கன்னா இதுவே என்ன ரொம்ப வலிக்குதா இப்போ பார்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீஸ் ஆன காலை இந்த பக்கம் அவர் எட்டி உதைக்க அந்த ஃப்ரீஸ் ஆன கால் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சிருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜானி குவிக்கு ஒரு கால் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதனால் அவரால் ஓட முடியல. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் அவரோட லவ்வரான அட்டாமிக்காவுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நடந்துட்டு இருக்கப்பவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லூத்தர் இன்னுமே அந்த நைட் விங்கை கொல்லாமல் சீன் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பேட்மேனும் கேட் உமனும் நம்ம லூத்தரை தடுக்க விடாமல் பிசாரோ தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பேட்மேன் வேறு வழி இல்லாமல் அவர் அந்த பேட் கேவிலிருந்து ஒரு கிரிப்டான் ரிங்கை எடுத்தார் இல்லையா, அந்த ரிங்கை யூஸ் பண்ணி இந்த பக்கம் பிசாரோவை அடித்து தூக்கிட்டு இந்த பக்கம் நம்ம லூத்தரை தடுக்கிறதுக்காக போகிறாரு.
பக்கம் ஜானி குயிக் அவருக்கு ஒரு கால் போனதுனால கீழே படுத்துக்கிட்டு கொஞ்சம் கதறிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரிசனரோட வாயை அவுத்து விட்டாங்கல்ல அந்த பிரிசனர், என்ன அட்டாமிக்கா உன்னோட லவ்வரால் இனிமேல் நடக்க முடியாது போல, அவனால் இனிமேல் ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது அப்படின்னு சொல்லி பேச, இந்த பக்கம் அட்டாமிக்கா அவர் பேசினது கேட்ட உடனே, அட பாவிங்களா அவனோட வாயை திறந்து விட்டுட்டீங்களா, என்ன பைத்தியகாரத்தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறப்ப, இந்த இடத்துல அந்த பிரிசனர் மசாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே இந்த பக்கம் வெளியில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடமும் சூப்பர்மேனும் சண்டை போட்டுருக்காங்க. அவங்க சண்டை போட்டுருக்கிறதுக்கு இடையில ஒரு டார்க் லைட்னிங், ஸோ நார்மலான லைட்னிங் கிடையாது, டார்க் கலர் லைட்னிங் அந்த ஜஸ்டிஸ் லீக் வாட்ச் டவர் மேலே வந்து விழுகுது. ஸோ வந்து விழுந்த உடனே இந்த பக்கம் திருப்பி நம்ம பேட்மேன் இவர லெக்ஸ் லூத்தரை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தரை பயங்கரமாக அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு, யூ மர்டரர் நீ எப்போ பார்த்தாலும் கொலகாரனாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூத்தரை போட்டு பயங்கரமாக பேட்மேன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த லைட்னிங் வந்து விழுந்த அங்க கிட்டத்தட்ட சசாம், ஸோ அவரோட ஷூட் போட்ட மாதிரி அந்த ஒரு காஸ்டியூமில் இருக்காரு. ஸோ இந்த மசாக்ஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா சசாமோட ஈவில் வெர்ஷன் தான். ஸோ அங்கே எப்படி சசாம் வந்து சசாம்னு சொல்லி அவரோட பவரை எடுத்துக்கிறாரோ, இந்த பக்கம் இவர் மசாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட பவரை எடுத்துக்குவார். பக்கம் அட்டாமிக்கா கேப்டன் கோல்டு பிளாக் மேண்டாவிலையும் பார்த்து, உங்களை ஒவ்வொருத்தராக நான் இப்போ கொல்ல போகிறேன், ஸோ உங்களுக்கு அலெக்சாண்டர் லூத்தர் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறத நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடியுது. ஸோ இந்த அலெக்சாண்டர் லூத்தர் யாருன்னா லெக்ஸ் லூத்தர் தான், எர்த்து த்ரீயை சேர்ந்த லெக்ஸ் லூத்தர். ஸோ எர்த்து த்ரீயில் இருக்க லெக்ஸ் லூத்தர் தான் ஆக்சுவலாக அங்கே மசாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சசாமோட ஈவில் வில்லனாக மாறியிருப்பார். ஸோ இவருக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சிது, ஸோ அதெல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக இவருக்குன்னு ஒரு ஆர்ஜின் வீடியோவை செப்பரேட்டாக நான் கண்டிப்பாக போடுறேன். அப்போ அவரோட ஆர்ஜினை பற்றி பார்த்தலாம். இஷ்யூவோட ஸ்டார்டிங்கில் பேட்மேன் லெக்ஸ் லூத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நீ நைட் விங்க கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சூட்லேருந்து ஒரு சின்ன எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் வெளியேற இந்த பக்கம் பேட்மேனை அது தாக்கிடுது. உடனே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அல்ட்ராமேனை காமிக்கிறாங்க. அவர் அந்த வாட்ச் டவர் பார்த்துட்டு, அந்த வாட்ச் டவர் அதுலேருந்து இப்போ ஒரு லைட்னிங் உள்ளற பூந்துச்சு அப்படின்னா அந்த முட்டாளுங்க அவனை திறந்து விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே இந்த பக்கம் வாட்ச் டவரை காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மசாக்ஸ் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் இந்த பக்கம் கேப்டன் கோல்டை பார்த்து, நீ ஒரு கன்னை வச்சு சண்டை போடுற, உனக்கு பக்கத்தில் இருக்கவே ஒரு ஏர் டேங்க் அவன் தலையில் கமிட்டி வச்சிருக்கான், நீங்கள் ரெண்டு பேர் ஹியூமன்ஸா அப்படின்னு சொல்லி மசாக் கேட்குறாரு. இந்த பக்கம் கேப்டன் கோல்டு, ஆமாம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் எனக்கு தேவைப்பட மாட்டீங்க, நீங்கள் யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறந்து போகிறாரு. இந்த பக்கம் டூம்ஸ்டே கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம நைட் விங்கு கிட்ட லெக்ஸ் லூத்தர் போகிறாரு. அங்கே போயிட்டு இவனை சாகடிச்சாதான் நாமெல்லாம் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, அதனால தான் நான் இவனை ஃப்ளாட் லைனில் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பேச, இந்த பக்கம் கேட் உமன் பார்த்தீங்கன்னா, நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கு பேட்மேன் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்ரக், அந்த ட்ரக்கை கொடுத்தா அவனோட ஹார்ட் மசில் டெம்பரவரியாக பேரலைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பக்கம் லூத்தர் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு உடனடியாக அட்ரினலின் தேவை, அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் தான் இவன் உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரினலின் இன்ஜெக்ஷன் இந்த பக்கம் நைட் விங்குக்கு போட நைட் விங் முழிச்சிக்கிறாரு. ஸோ முழிச்சிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பேட்மேனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ இந்த பக்கம் லூத்தர் பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல நான் எல்லாத்தையும் என் கண்ட்ரோலில் வச்சிருக்கேன்னு, நீ தான் புரிஞ்சிக்காமல் என்னை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்மேன்ட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா பிசரோ இந்த பக்கம் லூத்தரோட ஃபேஸே கொஞ்சம் உத்து பார்க்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம லூத்தரை கட்டி பிடிச்சிக்குது. இந்த பக்கம் லூத்தர் பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணுற, என் மேலேருந்து கையெடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டூம்ஸ்டே கம்பார்ட்மெண்ட்டோட டோர் திடீர்னு இடிஞ்சு விழுகுது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிரிட் அங்கே வராரு, பட் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அந்த இடத்துல அவர் கீழே விழுகிறாரு. அவரோட தலை அவர் உடம்புலேருந்து தனியாக கீழே கிடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புகையிலேருந்து மரண மாசா நம்ம சைபார்க் ரிட்டர்ன் கொடுக்குறாரு. அங்கே வந்த சைபார்க் பேட்மேன் கிட்ட, ஃபயர் ஸ்டாமை இங்கே தான் கீழே வாட்ச் டவருக்கு கீழே ஒழிச்சு வச்சிருக்காங்க, அவனோட மேட்ரிக்ஸ் குள்ளே தான் ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள நம்ம இப்போ வெளியில் கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி பேட்மேன்ட்ட சொல்ல, இந்த பக்கம் லூத்தர் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே பேட்மேன் நீ போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்று, நானும் பிசாரவும் கிரைம் சிண்டிகேட்டை எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம பேட்மேன் கேட் உமன் சைபார்க் அதே மாதிரி நைட் விங் நாலு பேரும் ஜஸ்டிஸ் லீகை காப்பாற்றுறதுக்காக கிளம்புறாங்க. கிளம்புறப்ப நம்ம கேட் உமன் லெக்ஸ் லூத்தர் கிட்ட, நீ உண்மையிலுமே நைட் விங்கை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி பண்ணியா, இல்லை பேட்மேன் உன்னை போட்டு அடித்ததுனால அப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஒன்றும் முக்கியம் கிடையாது இல்லை, அதனால் அதை பற்றி
விடு அப்படின்னு சொல்லிட்டு லூத்தர் பேசுறாரு. இந்த பக்கம் கிளம்புறதுக்கு முன்னாடி பேட்மேன் லூத்தருக்கு கை கொடுத்து குட் லக் சொல்றாரு. இந்த பக்கம் லூத்தரும் பாத்தீங்கன்னா திருப்பி குட் லக் சொல்றாரு. அப்ப பேட்மேன்ல அங்கிருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் லூத்தர் அவரோட கையில பேட்மேன் கிட்ட இருந்து அந்த கிரிப்டோனைட் ரிங்கை திருடிட்டார் போல அந்த ரிங்கை அவர் கையில வச்சு உத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பீச் ஓரம் அங்க அல்ட்ராமேன் நிக்கிறாரு. அல்ட்ராமேன் கிட்ட டெத் ஸ்டாம், அல்ட்ராமேன் அலெக்சாண்டர் லூத்தர் ஃப்ரீ ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி டெத் ஸ்டாம் கொஞ்சம் பயத்தோட கேட்கிறாரு. ஆமா டெத் ஸ்டாம் அவன் ஃப்ரீ ஆயிட்டான், பட் நாம அவனை இப்ப உடனே தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த பக்கம் டெத் ஸ்டாம் பாத்தீங்கன்னா எப்படி அவனை தடுக்க முடியும், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி பேச, அவனை இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவனை திருப்பி பழையபடி மனுஷனை மாத்திட்டா போதும், நாம அவனை தோக்கடிச்சிடலாம், பட் அதுக்கு நமக்கு சூப்பர் உமன் தேவை, அவளோட லாசோ ஆஃப் சப்மிஷன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேச, எங்க சூப்பர் உமன் இருக்கா, அவுல்மேன் கூட இருக்கானா அப்படின்னு சொல்லி அல்ட்ராமேன் கேட்கிறாரு. இந்த பக்கம் அவுல்மேன் பாத்தீங்கன்னா வாட்ச் டவருக்குள்ள ஆல்ஃபிரட் செத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் அவுல்மேன் இல்ல சூப்பர் உமன் என் கிட்ட இல்ல, என் கூட கிடையாது, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது, நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கேன், என்னோட குழந்தைக்கு அப்பா யாரோ அவன் பக்கத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா சூப்பர் உமன், அதே மாதிரி அலெக்சாண்டர் லூத்தர் அதாவது மசாக்ஸ் ரெண்டு பேரும் அங்க பறந்து வராங்க. சோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சூப்பர் உமன் வயிற்றுல வாழ்ற குழந்தைக்கு அப்பா அலெக்சாண்டர் லூத்தர் மசாக்ஸ் தான், அல்ட்ராமேனும் கிடையாது அவுல்மேனும் கிடையாது. சோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அல்ட்ராமேன் பாத்தீங்கன்னா நீ ஒரு துரோகி, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராமேன் பேச, பிகாஸ் உன்னை விட அலெக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அல்ட்ராமேன், அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூப்பர் உமன் ரிப்ளை பண்றாங்க. உடனே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் மேன் அவரோட டீம் கீழே ஜஸ்டிஸ் லீகை காப்பாத்துறதுக்காக ஃபயர் ஸ்டாமை தேடி கீழே போயிட்டு இருக்காங்க அண்டர் கிரவுண்டுக்கு. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேன் சைபார்க்கு கிட்ட உனக்கு என்னாச்சு விக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சைபார்க் பாத்தீங்கன்னா என்னோட அப்பா என்ன சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபயர் ஸ்டார் மேட்ரிக்ஸ்குள்ள ஆல்ரெடி மார்ஷியன் மேன்ன்றரும் உள்ளதா அடப்பட்டு கிடக்குறாரு. அவர் இந்த மாதிரி ஒண்டர் உமனுக்கு ரொம்ப க்ளோஸான ஏதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம ஃபயர் ஸ்டார் மேட்ரிக்ஸோட கனெக்ட் பண்ணிட்டா அவங்க எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துடலாங்கிற ஒரு ஐடியாவை ஸ்டீவ் டவருக்கு எப்படியோ தெரியப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சைபார்க் சொல்றாரு. இதை கேட்டவுடனே பேட்மேன் ஸ்டீவ் டவர் என்னன்னா அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்டீவ் டவர் உயிரோட தான் இருக்காரு, பட் அவருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் காயம் அடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபயர் ஸ்டாம கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஃபயர் ஸ்டாம கட்டி போட்டு வச்சிருக்காங்க, பட் அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பவர் வெளியில வர மாதிரி தெரியுது. அவரோட மேட்ரிக்ஸ்குள்ள இருக்க நியூக்ளியர் பவர் வெளியில வந்து அவ்வளவுதான், பிகாஸ் அதுக்குள்ள ஒரு பிக் பேங்க கிரியேட் பண்ற அளவுக்கு எனர்ஜி இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே கேட் உமன் பாத்தீங்கன்னா நம்ம உடனடியே ஜஸ்டிஸ் லீகை வெளியில கொண்டு வரணும், இல்லைனா ஃபயர் ஸ்டாம் உடனே வெடிச்சு செதறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அல்ட்ராமேன் மசாக்ஸ் ரெண்டு பேர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டையை இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் டீம் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா லெக்ஸ் லூத்தர் பிசரோ வந்து நம்ம டெத் ஸ்ட்ரோக்கோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டெத் ஸ்ட்ரோக் வெல்கம் டு த பார்ட்டி லெக்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்றாரு. இந்த பக்கம் அல்ட்ராமேன் மசாக்ஸ் ரெண்டு பேர் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ முன்ன ஸ்ட்ராங்கா இருந்த அல்ட்ராமேன், பட் இப்போதைக்கு நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், எனக்குள்ள எக்ஸ்ட்ராவா ஜானி குவிக் ஹாக்கிங் இவங்களோட பவர்ஸ் எல்லாம் இப்போதைக்கு எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ண, இந்த பக்கம் அல்ட்ராமேன் பாத்தீங்கன்னா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மசாக்கோட ரெண்டு கண் அப்படின்னு நசுக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மசாக் நம்ம அல்ட்ராமேன் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்ட்ராமேனை ஒரு பஞ்ச் விட்டுட்டு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ண அல்ட்ராமேன், நான் போயிட்டு உன்னோட சில மெம்பர்ஸோட பவரை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, இந்த பக்கம் சூப்பர் உமனுக்கும் டெத் ஸ்டாமுக்கும் சண்டை நடக்குது. நீ ஒரு துரோகி, நீ எங்களே இப்படி ஏமாத்திட்டில அப்படின்னு சொல்லி டெத் ஸ்டாம் பேச, பின்ன என்ன பண்றது, நீங்க ஏமாற அளவுக்கு ரொம்ப முட்டாளா இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாசோ ஆஃப் சப்மிஷனை யூஸ் பண்ணி டெத் ஸ்டாம அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துல மசாக் வர அங்க அவரோட தலையை டெத் ஸ்டாமோட ஸ்கல் அப்படின்னு நசுக்கிறாரு. நசுக்கி அந்த இடத்துல டெத் ஸ்டாம போட்டு தள்ளிடுறாரு. அந்த ஸ்கல்ல நசுக்கின உடனே அவரோட மேட்ரிக்ஸ் வெடிச்சு சிதறுது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பக்கம் சினஸ்ட்ரோ எல்லோ ரிங் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷீல்டை உருவாக்குறாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட்ல இருந்து நம்ம மசாக், எனக்கு கடைசியில் டெத் ஸ்டாமோட பவரும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஸோ இந்த பக்கம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஃபயர் ஸ்டாமை காமிக்கிறாங்க. பேட்மேன் அங்கே ஒண்டர் உமன் கூட லாசோ ஆஃப் ட்ரூத்தை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த பக்கம் நைட் விங், யாரோ வர சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, நான் தான் ரிச்சர்ட், உனக்காக தான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக அவுல்மேன் வராரு. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் டீமுக்கும் மசாக்குக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் சண்டை போட்டு இருக்க போய் லெக்ஸ் லூத்தர்கிட்ட கேப்டன் கோல், நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், ஸோ அவனும் ஒரு நார்மலான மனுஷனாக தான் இருந்தான், பிளாக் ஆடா மாதிரி ஏதோ ஒன்றை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி பேச, எதையோ சொன்னானா, என்னத்த சொன்னா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் கேப்டன் கோல்டு யோசிக்கிறாரு. ஐயோ ஏதோ சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மசாக்ஸ் இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் அடிக்க வராரு, அவர் ஒரு பஞ்ச் விட்டுறாரு. இதை இந்த பக்கம் பிசாரோ பார்த்த உடனே, என்னோட ஓனரையவா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மசாக்கை பின்னாடி வந்து புடனேலேயே தட்ட, இந்த பக்கம் மசாக் பாத்தீங்கன்னா நம்ம பிசாரோவை தூக்கிட்டு அங்கிருந்து பறந்து போறாரு. அங்கிருந்து பறந்து போறப்ப இந்த பக்கம் பிசாரோ அவரோட ஃபயர் பிரத்தை யூஸ் பண்ணி
பண்ணி சண்டை போடுது. இதை பார்த்த உடனே நீ ஏதோ ஒரு கிரியேச்சர் தான், பட் நீ என்ன கிரியேச்சராக வேணா இருந்துட்டு போ, உங்ககிட்ட ஒரு சில பவர் இருக்கு, அந்த பவர் இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிசாரோவோட செஸ்ட்டில் ஒரே ஒரு பஞ்சு தான். அவர் விட்ட பஞ்சில் பிசாரோவோட செஸ்டில் ஒரு ஹோலே விழுந்துருது. ஸோ அந்த இடத்துல நம்ம லெக்ஸ் லூத்தர் போய் பிசாரோவை பார்க்க, வில் கவலைப்படாத, நான் இதை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிக்ஸ் நோ ஃபிக்ஸிங் பிசாரோ, ஐ எம் சாரி மீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்துல பிசாரோ அவுட், அந்த இடத்துல பிசாரோ செத்து போயிடுது. இதை பார்த்த உடனே கொஞ்சம் லெக்ஸ் லூத்தர் கவலைப்படுறாரு. அங்கே கேப்டன் கோல்டு வந்துட்டு, எதுக்காக கவலைப்படுற லெக்ஸ், அது ஒரு மான்ஸ்டர் தானே அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அவர் திரும்பி, மான்ஸ்டரா? எஸ் மான்ஸ்டர் தான், பட் அது என்னோட மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ இப்போ டெத்ஸ்ட்ராம் பிசாரோ ரெண்டுத்தோட பவரையும் மசாக் அப்சர்வ் பண்ணிட்டாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் அல்ட்ராமேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், எனக்கு இப்போதைக்கு கிரிப்டோனைட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மசாக், சூப்பர் உமன் ரெண்டு பேர் பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சூப்பர் உமன், அமேசான்ஸோட ப்ராஃபஸி பிரகாரம் எனக்கு பிறக்க போகிற ஃபஸ்ட்டு குழந்தை இந்த உலகத்துக்கு ஒரு டார்க்னஸை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்காக நாம் இந்த உலகத்தை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேச, இந்த பக்கம் மசாக், ஆமாம் கண்டிப்பாக தயார் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன பூச்சிகளை நம்ம ஃபர்ஸ்ட் சாகடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இந்த பக்கம் லூத்தர் சினஸ்ட்ரோ கிட்ட, கேப்டன் கோல்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான், பிளாக் ஆடா மாதிரியே நான் அந்த மசாக் அப்படிங்கிறவனும் ஏதோ ஒரு பேரை சொல்லி தான் அவன் மசாக்காக மாறி இருக்கான், அதனால அவனை நார்மலான மனுஷனாக நம்ம கொண்டு வரணும், நீ இந்த லைட்னிங் ராட், இந்த ராடு வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்துச்சு, பேட்மேன் என்கிட்ட கொடுத்தான், இந்த மசாக்கோட செஸ்டில் நீ எப்படியாவது குத்திரு, அதுக்கப்புறம் பிளாக் ஆடம் நீ அந்த சசாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லு, அப்போ லைட்னிங் ஊ மேலே விழுகாமல் இந்த லைட்னிங் ராடு மேலே விழுவோம், அதுக்கப்புறம் அந்த மசாக் நார்மலான ஒரு மனுஷனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த பக்கம் பிளாக் ஆடமோட ஜா வந்து அல்ட்ராமேன் ஆல்ரெடி உடைச்சிட்டாரு, அதனால அவரால் இப்போதைக்கு ஒழுங்கா பேச முடியல, என்னால இது ஒழுங்கா பேச முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் சினஸ்ட்ரோ, கவலைப்படாத, என்னோட ரிங்கை யூஸ் பண்ணி உன்னோட ஜாவை டெம்பரவரியா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நான் சரி செய்ய முடியும், அந்த டைமுக்குள்ள நீ அந்த பேரை சொல்லிடு அப்படின்னு சொல்லி சினஸ்ட்ரோ சொல்லிட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி பறந்து போறாங்க. பக்கம் வாட்ச் டவருக்கு கீழே பேட்மேன் ஃபயர் ஸ்டார்ம் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவுல்மேன் நைட் விங் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரிச்சர்ட் நீ தான் எனக்கு வேணும், நான் உனக்காக தான் வந்திருக்கேன், இந்த பக்கம் ஆல்ஃபிரெட்டும் செத்து போயிட்டான், நான் இப்போதைக்கு தனியாக தான் இருக்கேன், எனக்கு நீ வேணும் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லி பேச, இந்த பக்கம் ரிச்சர்ட் பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் என்னால் முடியாது பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் சினஸ்ட்ரோவும் மசாக்கும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே மசாக் வந்து பிசாரோக்கிட்டேருந்து எடுத்து அந்த ஃபயர் பிரீத் அந்த பவரை யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. இந்த பக்கம் அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி சினஸ்ட்ரோ அந்த லைட்னிங் ராடை மசாக்கோட செஸ்ட்லேயே குத்திடுறாரு. அப்போ கரெக்டாக பிளாக் ஆடம் பின்னாடி வந்து நின்று சசாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வரத்துக்குள்ளே இந்த பக்கம் சூப்பர் மேன் வந்து நம்ம பிளாக் ஆடமை சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சினஸ்ட்ரோவும் அவரோட பவரை யூஸ் பண்ணி பிளாக் ஆடமோட ஜாவை கரெக்ட் பண்ணிடுறாரு. அந்த டைம் கரெக்டாக நம்ம பிளாக் ஆடமும் சூப்பர் உமனை தாண்டி அவர் சசாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல அந்த இடத்துல ஒரு லைட்னிங் சூப்பர் உமனை அடிச்சது வந்து இந்த பக்கம் மசாமோட செஸ்டில் அடிக்குது. பட் அடித்ததுக்கப்புறம் அட சின்ன பசங்களா சின்ன பசங்களா, இந்த லைட்னிங்கை வச்சு என்ன சாக அடிச்சிடலான்னு நினச்சிங்களா, உங்களுக்கு அவ்வளோதான் பவர்ஸே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ அந்த லைட்னிங் அவர் எதுவுமே பண்ணலை, பிகாஸ் அவர் மசாக், அவர் வந்து சசாம்ங்கிற வார்த்தையை சொன்னால் அவர் திருப்பி நார்மலான ஹியூமனாக மாற மாட்டார். இந்த பக்கம் மசாக் ஸ்லெக்ஸ் லூத்தரை போட்டு போராட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. உன்னோட கண்ணை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் லூத்தர், ஸோ இந்த உலகத்தை சேர்ந்த லூத்தர், அல்ட்ராமேன் சொன்னது உண்மைதான், இந்த உலகத்தில் எங்களோட வெர்ஷனான நீங்கள்லாம் ரொம்பவே வீக்காக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கீழே தரையில் போட்டு அழுத்தி, நான் உன்னோட ரொம்ப பெட்டரானவேன், நான் உன்னோட ஸ்ட்ராங் ஆனவேன் அப்படின்னு சொல்லி பேச, இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட வீக் ஆனவன் தான், பட் ஒரு விஷயத்தை மறந்துடாத, நீயும் நானும் ஒன்று தான், உன்னோட வாய்ஸும் என்னோட வாய்ஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் மசாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசாக் திருப்பி நார்மலான அலெக்சாண்டர் லூத்தராக மாறிடுறாரு. ஸோ திருப்பி அவர் மசாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வராரு, பட் அதுக்குள்ள லெக்ஸ் லூத்தர் அவரோட வாயை பொத்தி, நீ என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பட் நான் உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டானவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் அந்த இடத்தையும் அலெக்சாண்டர் லூத்தரை குத்தி கொண்டுறாரு. ஸோ மசாக்கோட கதை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கரெக்டாக லெக்ஸ் லூத்தரை பின்னாடி இருந்து ஒரு மரத்தை வச்சு அடிக்கிறாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா அல்ட்ராமேன். அலெக்சாண்டர் லூத்தரை கொன்னதுக்காக உனக்கு கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும், பட் அதுக்கு இப்போதைக்கு நேரம் கிடையாது, பிகாஸ் நீயும் இப்போதைக்கு சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராமேன் லெக்ஸ் லூத்தரை போட்டு பயங்கரமாக அடிக்க, இந்த பக்கம் லெக்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் நினச்ச அளவுக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் கிடையாது அல்ட்ராமேன், நீயும் ரொம்ப வீக்கானவன் தான் அப்படின்னு சொல்லி பேச, கரெக்டாக திடீர்னு ஒரு சூரிய வெளிச்சம் நம்ம அல்ட்ராமேன் மேலே படுது. சூரியன் மேலே அந்த நிலவை வச்சு அல்ட்ராமேன் மறைச்சி வச்சிருந்தார் இல்லையா, அந்த நிலவு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை விட்டு தள்ளி போகுது. ஸ்டோவோ பிளாக் ஆடம் ரெண்டு பேர் தான் அந்த நிலவை தள்ளிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அல்ட்ராமேன் ரொம்ப வீக் ஆகிட்டாரு. இந்த பக்கம் ஃபயர் ஸ்டாம் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக பேட்மேன் கனெக்ட் பண்ண உடனே ஃபயர் ஸ்டாம் உடம்புலேருந்து மற்ற ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்காங்க. அல்ட்ராமேனுக்கு இப்போதைக்கு பவர் சுத்தமாக இல்லை, அவர் ரொம்ப நோஞ்சானா நிற்கிறாரு. பக்கத்தில் லெக்ஸ் லூத்தர் நின்றுக்கிட்டே அவர் கையில் கிரிப்டோன் அந்த ரிங்கை வந்து கையில் வச்சிருக்காரு. அந்த ரிங்கை பார்த்த உடனே அல்ட்ராமேன் அந்த ரிங்கை எடுக்க
ட்ரை பண்ணுறாரு, பட் ரொம்ப வீக்காக இருக்கிறனால அவரால் அந்த ரிங்கை எடுக்க முடியல. இந்த பக்கம் என்னை கொன்று, ப்ளீஸ் தயவு செய்து கொன்று, என்னை இதே மாதிரி ரொம்ப வீக்கான ஆளாக வச்சிருக்காது அப்படின்னு சொல்லி அல்ட்ராமேன் கெஞ்சுறாரு. ஸ்லூத்தர், நான் உன்னை கண்டிப்பாக கொல்ல போகிறதில்ல, நீ உன் வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் ஸ்ட்ராங்கானவன் சொல்லிட்டு இருந்தேல, நீ இதே வீக்கான ஸ்டேஜில் ரொம்ப நாள் இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ட்ராமேன் அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அட்டாமிக்கா ஜானி குயிக் ஆல்ரெடி செத்து போயிட்டார்ல, ஜானி நீ எங்கே இருக்க எங்கே இருக்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் பார்த்துட்டு, அட்டாமிக்கா நீ தான் இந்த மொத்த விஷயத்தையும் ஆரம்பித்த, பிகாஸ் அட்டாமிக்கா தான் இந்த மொத்த விஷயத்தையும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, ட்ரினிட்டி வார் அதை பார்த்தீங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அட்டாமிக்கா தான் சூப்பர்மேனோட பிரெயினில் ஒரு கிரிப்டோனைட்டை பதச்சு அவரை வந்து அந்த டாக்டர் லைட் அப்படிங்கிறவரை கொல்ல வச்சிருப்பாங்க. அது மூலியமாக தான் ட்ரினிட்டி வாரே ஸ்டார்ட் ஆகும். ட்ரினிட்டி வாரோட எண்ணில் தான் கிரைம் சிண்டிகேட் பிரைம் எடுத்துக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபார் அவரிவிலே நடக்கும். இதுக்கு மொத்தம் காரணமே நம்ம அட்டாமிக்கா தான். ஸோ இந்த இடத்துல லெக்ஸ் லூத்தர், நீ தான் ஆரம்பித்த, நானே அதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாமிக்கா இப்போதைக்கு சின்ன சைஸில் இருக்காங்க. லெக்ஸ் லூத்தர் அவரோட காலை வச்சு அங்கேயே அட்டாமிக்காவை நசுக்கி போட்டு தள்ளிட்டாரு. அட்டாமிக்காவும் அவுட். இப்போதைக்கு ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. சூப்பர்மேன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு. வண்டர் உமன், சூப்பர்மேன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கான், ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல லெக்ஸ் லூத்தர் அங்கே வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சீனை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அங்கே அவரோட சூப்பர்மேனோட பிரெயின்லேருந்து கிரிப்டோனைட்டை வெளியில் எடுத்துறாரு. யாருன்னு பார்த்தா லெக்ஸ் லூத்தர் தான். ஸோ அந்த இடத்துல சூப்பர்மேன் எந்திரிச்சிட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் அவரோட மாஸ்க்கை கழட்டி, நான் தான் உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறாரு. ஸோ சண்டை எல்லாமே முடிஞ்சுது. இப்போதைக்கு உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகிட்டே வருது. சூப்பர் வில்லன்ஸ் அவங்களாருமே இந்த போரில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க நம்ம கிரைம் சிண்டிகேட்டை தோக்கடிக்கிறதுக்காக. அதனால் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்த பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோ பிளாக் ஆடம் அவங்க இங்கே வேலையை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் கேப்டன் கோல்டு மட்டும் நம்ம லெக்ஸ் லூத்தர் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பேட்மேன் கேட் உமன் ரெண்டு பேர்த்த காமிக்கிறாங்க. கேட் உமன் கிட்ட, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேட் உமன், நீ இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும், ஒரு நல்ல கேலா, இது மேலேயாவது உன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி பேட்மேன் சொல்ல, கேட் உமன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இதை தாண்டி நீ ஏதாவது வேற என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, பேட்மேன் பார்த்தீங்கன்னா இல்லை வேற எதுவும் இல்லை, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி பேட்மேன் சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் கேட் உமன் அங்கேருந்து கிளம்புறாங்க. பேட்மேன் அங்கே நைட் விங்கை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி நைட் விங்குக்கு ஏதோ ஒரு புது ஒர்க்கை வந்து தர மாதிரி தெரியுது. ஸோ அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தரோட ஆஃபீஸை காமிக்கிறாங்க. அங்கே லெக்ஸ் லூத்தர் ஸ்லேட் வில்சன் டெத் ஸ்ட்ரோக்குக்காக கொஞ்சம் பணம் தரத்துக்காக ஒரு செக்கில் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரோட ஆஃபீஸ்க்கு ஒரு சின்ன பையன் வரான். சின்ன பையன் ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு ஆஃபீஸ் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லெக்ஸ் லூத்தர்கிட்ட வந்துட்டு, நான் தான் டெட் கார்டு, என்னோட அப்பா தான் தாமஸ் கார்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஸோ தாமஸ் கார்டு அவரை ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் நம்ம லெக்ஸ் லூத்தர் அவர் கூட தான் ஒரு பிஸ்னஸ் டீல் பேசிக்கிட்டு இருப்பாரு. பட் அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனதுனால அந்த இடத்துலேயே தாமஸ் கார்டு செத்து போயிடுவார். அவரோட பையன் தான் இந்த பையன். ஸோ அவன் வந்துட்டு, நீங்கள் என்னோட கம்பெனி வாங்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்களாமே, பட் எங்கள் அப்பா இப்போதைக்கு செத்துட்டாரு, அவருக்கு இந்த கம்பெனி உங்ககிட்ட விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை தான், பட் எனக்கு அப்படி கிடையாது, நான் இன்னுமே ஒரு சின்ன பையன் தான், என்னோட அம்மாவாலையும் எங்களோட பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது, ஆனால் எங்கள் கம்பெனி நீங்களும் எடுத்துக்கோங்க லெக்ஸ் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் லெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்ல வந்துட்டு, இல்லை இல்லை வேண்டாம், என்னால் அந்த கம்பெனியை எடுத்துக்க முடியாது, ஸோ நீயே அந்த கம்பெனியை ரன் பண்ணு, தாமஸ் உங்கள் அப்பா வந்து அந்த கம்பெனி ஃபேமிலியாக தான் ரன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாரு, அதனால் நீயே அந்த கம்பெனியை ரன் பண்ணு, நீ சின்ன பையன் தான் நான் ஒத்துக்கிறேன், பட் உன்னால் கண்டிப்பாக அது முடியும், உனக்கு ஏதாவது டவுட்னா ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் எனக்கு பண்ணு, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெக்ஸ் லூத்தர் உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு நல்லவராகவே மாறிட்டார். இந்த பக்கம் ஜஸ்டிஸ் லீக் வாட்ச் டவரை நம்ம ஃப்ளாஷ் சைபார்க் ரெண்டு பேர் சேர்ந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோல்மேன் இப்போதைக்கு பிரைமியத்திலேயே ஒரு ஃபியூஜிட்டிவாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அல்ட்ராமேன் ஒரு நோஞ்சானா ஒரு ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. இந்த பக்கம் சூப்பர் உமனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வண்டர் உமன் வந்து நிற்க, சூப்பர் உமன் உன்னோட லேஸ் ஆஃப் ட்ரூத் என் மேலே ஒர்க் ஆகாது அமேசான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வண்டர் உமன் ஒரு கேள்வி கேட்குறாங்க, உன்னோட எர்த்தை அழிச்ச அந்த கிரியேச்சர் என்ன அப்படின்னு எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பேச, இந்த பக்கம் சூப்பர் உமன் திடீர்னு சிரிக்கிறாங்க. குழந்தை உதைக்கிறான், ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தை உதைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதோட அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் காமிக்கிறாங்க. அவர் அவரோட லேபில் இருக்காரு. அங்கே சயின்டிஸ்டெல்லாம், சார் நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர்மேனோட ஒரு குளோனை உருவாக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது சார், ரொம்ப நாள் அதுக்காகும், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்களாவது ஆகும் அப்படின்னு சொல்லி பேச, இந்த பக்கம் லெக்ஸ் லூத்தர் சூப்பர்மேன் மாதிரியே எக்ஸாக்டாக தேவை கிடையாது, ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்தால் போதும், அதுக்கு உருவாக்க எவ்வளோ நாள் ஆகும்னு அவர் கேட்க, இந்த பக்கம் சயின்டிஸ்ட் 5 இயர்ஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா என்ன தெரிய வருது, ஸோ பிசேரோ, ஸோ அவரை வந்து லெக்ஸ் லூத்தர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அதனால் சூப்பர்மேன் மாதிரி இன்னொரு குளோன் உருவாக்கலினாலும் பிசேரோ மாதிரி ஒரு மான்ஸ்டர் உருவானா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லெக்ஸ் லூத்தர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட கம்ப்யூட்டரில் பேட்மேனை பற்றி ஏதோ ஒரு வீடியோ, ஸோ அதை பற்றியும் நைட் விங்கை பற்றியும் அவர்
பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரோட லேப்டாப்ல. இந்த பக்கம் சூப்பர்மேன் அக்வாமேன் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் அக்வாமேன் கிட்ட எர்த் த்ரீ அழிச்ச கிரியேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு யூனிவர்ஸையே அழிக்கக்கூடிய பவர் ஒருத்தங்கிட்ட தான் இருக்கு, ஸோ அவனால தான் ஜஸ்டிஸ் லீகே ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அஃப்கோர்ஸ் அவர் பேசுறது டார்க் சைடை பத்தி தான் பேசுறாரு. ஸோ அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு ரியாலிட்டியை காமிக்கிறாங்க. அந்த ரியாலிட்டியில ஒரு இடத்தை காமிக்கிறாங்க, அது பார்க்கறதுக்கு எர்த் மாதிரி தான் தெரியுது, பட் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டு கிடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எனர்ஜி ஃபீல்டு போய்கிட்டே இருக்க, அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற பவரை மொத்தமாக உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ கன்சியூம் பண்ணிட்ட, கவலைப்படாத, உனக்காக இன்னொரு யூனிவர்ஸை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்ல, உடனே அந்த இடத்துல ஆன்டி மானிட்டரை காமிக்கிறாங்க. ஆமாம் கண்டுபிடி, அதுக்கப்புறம் டார்க் சைடு எனக்கு தான் சொந்தம், அவனை நான் கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் அவர் ஈவில் அந்த காமிக் மொத்தமாக முடியுது. ஸோ அவர் சொன்னதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த காமிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த காமிக்கு அப்புறம் தான் டார்க் சைடு வார் அந்த காமிக் நடக்க போகுது. இதோட அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழர் எத் கிரியேஷன் சேனல். டாடா.